ஸ்ரீஷிர்டீஷஜகத்பிரபோ சகலகார்யாணாம் ஹி சித்திப்ரத யுஷ்மதங்கிரஜோ விசேஷ விபவம் யக் கோபி வக்தாக்ஷமஹ பக்த்யாஹம் சரணம் க்ருதாஞ்சலி புடஹ சம்ப்ராப்திதோஸ்மி விபோ ஸ்ரீசாயீஸ்வர தேவ பாத நளினாத் நான்யத் சரண்யம் மம. நிலைமை புரிச்சு பிச்சை போட்டு ரெண்டு நிமிஷத்துல பேசி போயிடுற. வா 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 வா. டேய் ஒழுங்கா வசூல பாத்துக்க. ஐயோ வந்து கணக்கு பாப்ப ஜாக்கிரதை. வாங்க சார். வா 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 வா. யோ உனக்கு கொஞ்சமாச்சும் விவரம் இருக்காயா? இன்னைக்கு நிறைஞ்ச மூர்த்த நாளியா? இதை விட்டா அடுத்த வாரம் தான் மூர்த்த வரேன். ஏன்பா என் தொழில எடுக்காதப்பா. ஓ பிரச்சனை புரிஞ்சுக்காம பேசுறியே. ரெண்டு நாளா வீட்டு காலி பண்ணாட்ட கலாட்ட அடவும் சொல்றா வீட்டுக்காரன். வீடு கிடைச்சதா இல்லையா? யோ சரியான கேடியாடி. சரி ஏயா வீட்டு புரோக்கரை பார்த்து வீடு பிடிச்சா ஒரு மாசம் வீட்டு வாடகை கமிஷனா கொடுக்கணும்ட்டு தெரு தெருவா பிச்சை எடுக்கிற என்ன குட்டியாந்து எங்க வீடு காலியா இருக்குன்னு பாக்க சொல்லுவேன். அத பாட்டு வந்து நான் உனக்கு சொல்லணும். அதுக்கு நீ 50 ரூபாய் கொடுப்பேன். சிஸ்டம் தான் கொடுப்பேன். அது குடுக்குறியோ குடுக்கலையோ ஒரு மணி நேரம் இங்க உட்காந்தேன்னு வச்சுக்க 500 ரூபாய் சம்பாதிப்பேன். 5 மாசம் தான் தாங்காது. வீடு கிடைக்க 5 மாசம் ஆகுங்கறானா? அதெல்லாம் முடியாதுங்க. எதெல்லாம் முடியாது? இந்த 5 மாசம் 10 மாசம் எல்லாம் வெயிட் பண்ண முடியாதுங்க. உங்களாரிய வெயிட் பண்ண சொன்னது எது? அயோக்கியத்தனமா இருக்கு. வெயிட் பண்ண சொல்றதுக்கு நம்ம வேற விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். புரியுதா? கம்டு கம்டு. யோ என்னையாது நான் உன்னை பேசிட்டீங்க, உன் ஆளு உன்னை பேசிட்டீங்க. என்ன
சவு மட்டும் தான் அவுட்டா இல்ல டாப் அவுட்டா? எது அவுட்டா? என்னையா பேசுற நீ? எது இப்ப கேட்கும் சொல்லுங்க. சரி அதை விடு, நீ பேச்சுலரு சாமத்துல உனக்கு யாரு வீடு கொடுக்க மாட்டேன். என்ன பிச்சை முத்து, ஒரு பேச்சுலர் நம்பி நாட்டிய குடுக்கறாங்க, ஒரு வீடு கொடுக்க முடியாத? கரெக்ட். பக்கத்துல ஒரு வீடு காலி இருக்கு, ஹவுஸ் ஓனர் நல்லவர், 10 பைசா 10 வருஷமா தவறா போட்டு வராரு. இன்னைக்கு 20 காசு போட்டிருக்காரு. இதை மட்டும் கேட்ட சொல்றேன், நீ வாய் வச்சிரு. ஏன் வரும்போது நீ மட்டும் வா. சரி, இந்த இம்சையை கூட்டு வந்துடாத, வீடு கிடைக்காது. வரும்போது அட்வான்ஸ் வாப்பா. சரி எங்க போனாலும் கியூ தான்ப்பா. என்ன சார் ஆளக்கணும்? ஆமா சார், நானும் 10 நிமிஷம் வெயிட் பண்ணிருக்கேன், யாரையும் காணும் சார். திடீர்னு ஸ்ட்ரைக்கா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. யார் அந்த இடத்துக்கு போகணும்? தாமர கோட்டை. ஹலோ, என்னால போங்க சார், என்னால போங்க சொல்றாங்க. என்ன நீங்க பல்லாவரம்? சைதாப்பேட்டைக்கு 2 டிக்கெட் கொடுங்க. 2 சைதாப்பேட்டை 6 ரூபாய் கொடுங்க. என்னடா தேடுற? பணத்தை காணுடா. பணத்தை காணுமா? பணத்தை காணுமா? ஆமா. எவ்வளவு வச்சிருந்தேன்? 10 ரூபா வச்சிருந்தியா? இல்ல 50 ரூபா வச்சிருந்தியா? 100 ரூபாய் காணும். 100 ரூபாய காணுமா? ஹலோ, டிக்கெட் வேணுமா வேணாமா? இல்லங்க, பாக்கெட்ல 100 ரூபாய் பணம் வச்சிருந்தேன், அது காணும், அதான் தேடிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் தள்ளுங்க, மத்தவங்க டிக்கெட் எடுக்கட்டும். வாங்க வாங்க. உங்களுக்கு நம்பர் 1. என்ன பண்றது? அடுத்தது. ஹலோ, நீங்க தப்பா நினைக்கலனா சைதாப்பேட்டுக்கு 2 டிக்கெட் கொடுக்குறீங்களா? நாளைக்கு பணத்தை கண்டிப்பா கொடுத்துருவோம். நடந்து போக முடியாதுங்க, ரொம்ப தூரம். லட்சுமி கண்ணே, உச்சா வேலைக்கு சேர்ந்துக்கிற நீ, உனக்கு இதெல்லாம் தெரியாது. டபாகிரான் டபாகிரான் பணத்தை துடிச்சிட்டேன்னு இப்படித்தான் பரதாமா மூஞ்சி வச்சுக்கிட்டு வந்து நிப்பானுங்க. பாவப்பட்டு நீ டிக்கெட் கொடுத்தேன்னு வை, 6 ரூபா டிக்கெட்டா 4 ரூபானு வித்துக்குன்னு சிகரெட் வாங்கி ஊதி தலைன்னு போடுவானுங்க. நம்பாத சொல்லுங்க. சரிக்கா, நீங்க சொன்ன சரியா தான் இருக்கு. அது சாரிங்க, டிக்கெட் கொடுக்க முடியாது. என்னங்க, பட்ஜெட்ல துண்டு வந்து வரி போடுறீங்களே, அது நாங்க தானே கட்டுறோம். அதே மாதிரி பப்ளிக்ல ஒத்துறட்டு 6 ரூபா இல்லைன்னா அது நீங்க கொடுக்கூடாத. நம்புங்க, மனுஷனை நம்பணும். நம்பிக்கையே வாழ்க்கை. நம்பிக்கையை பத்தி திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கா தெரியுமா? நம்புக, நம்பிக்கையை வாழ்க்கை, நம்பகால் நம்பாமையே நம்பிக்கை ஆகிவிடும். அதே மாதிரி எனக்கு 6 ரூபா போனாலும் பரவாயில்ல, பிளீஸ் எடுத்து காலி பண்ணுங்க. ஐயே, நாங்க மானசுங்க, நாளைக்கு கரெக்டா 6 ரூபா வந்து கொடுத்துருவாங்க. உங்க ஃப்ரெண்ட் என்ன கேக்குறாரு? இல்ல, நீங்க ஏற்கனவே 6 ரூபா கொடுத்துருக்கீங்க. இன்னும் ஒரு 44 ரூபா கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு ராத்திரி பிரியாணி சட்டு கரெக்டா நாளைக்கு மொத்தமா ஃபுல்லா 50 ரூபா கொடுத்துலாம் சொல்றான். அவ்வளவுதான், டிக்கெட் கொடுங்க. என்னங்க இந்த இழுக்கிறீங்க? ஒரு 6 ரூபா கவலை சண்டை போடுறீங்க. இது பாருங்க, அடுத்தவங்களுக்கு பிரியாணி போடுறது பத்தி பாரதியார் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? குண்டி கொடுத்தாரு, உயிர் கொடுத்தார், வண்டி வண்டியாய் புளியோதரை கொடுத்தார், பிரியாணி கொடுத்தார். அதே மாதிரி வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல மாசத்துல 2 வாரம் ஃப்ரீயா சாப்பாடு போடுவாங்க. ஏன் குடுத்த வாடா வெங்கட ரமணன் சொல்லி பல 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 ஏலே போட்டு ஃபுல்லா சாப்பாடு போடுவாங்க. வேண்டானா கூட எக்ஸ்ட்ரா 2 கரண்டி சாப்பாடு போடுவாங்க. என்னங்க, ப்ளீஸ் எடுத்து காலி பண்ணுங்க. இல்ல பரவாயில்ல, 50 ரூபாய் போனாலும் பரவாயில்ல, ப்ளீஸ். தான் நாளைக்கு வந்து கையில 50 ரூபாய் கொடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி ஆளுங்க, நல்ல ஆளுங்க. பரவாயில்ல பரவாயில்ல, போங்க. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன உங்க பேர் என்ன? 50 ரூபாய்க்கு என் பேரா? மூஞ்சி பார்த்தா அடையாளம் தெரியாது. பா, நாளைக்கு கூட முகம் நல்லா ஞாபகம் இருக்குங்க, சந்தேகமே வேணாம். நாளைக்கு 50 ரூபா வந்து கொடுத்துருங்க. ஓகேயா? யாரு? நாங்க தான் கதவு தர. டயர்டா இருக்கு. சார்லஸ், நீ ஏன் போய் கதவு தர? Thank you.
கூட யாரா வந்திருக்காங்களா? யார் வர? நாங்க தான் கதவு தரேன். கதவு தர சீக்கிரம் திறக்க போறியா இல்ல ஜன்னல் வழியா வரவா? விட்டா பாத்ரூம்குள்ளே படுத்து வைக்கணும் பாப்பா. இதுல ஒன்னும் குறைச்சல இல்ல. கூட தான் யாரும் வரல. அப்படியே கண்ணு மாட்டிக்கிற வீட்டுக்குள்ள உனக்கு என்னடா இமேஜ்? இன்னும் தூங்குறேன். சாப்பாடு ஜீன்ஸ் எல்லாம் மாட்டிக்க லிப்ஸ்டிக் போட்டு லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டது போதும். ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. கிளம்பு கா. நான் வரேன். இல்ல கண்ணாடி முடி இப்ப பதல அடிச்சிட்டு டைம் ஆச்சு வா. ஆ பொண்ணுகளை பஸ்ல அனுப்பலாம்னு பார்த்தா இப்பெல்லாம் உயிரோட கொளுத்தி போறாங்க. ஆட்டோல அனுப்பலாம்னு பார்த்தா பெட்ரோல் விலை வேற ஏறி போச்சு. மூலிகை பெட்ரோல் பாத்தி ஒண்ணு மூலிகை பெட்ரோல் கண்டுபிடிச்சது அதை பிடிச்சி உள்ள போட்டாருங்க. வெளியில வரக்குள்ள அவ பார்வல மாதிரி அப்ப ஆபீஸ் கிளம்பியாச்சு. புது மணி தானேப்பா பெயிண்ட் போட போது. நம்ம வசல பத்தி தெரியாது உனக்கு. அவனுக்கு மூளையை விட கண்ணை பெருசாக படைச்சிட்டானுங்க. உன்ன மாதிரி அழகான பொண்ணு ரோட்ல போச்சுன்னா அப்படியே முழுங்குற மாதிரி பார்ப்பானுங்க. வண்டியை தொட சைனிங்கை வச்சுருந்தா லுக்கை டைவர்ட் பண்ணி விட்டலாம்ல. போங்கப்பா. லட்சுமி உன் கூட வேலை செய்கிற பொண்ணு நேற்றுக்கு இந்த கல்யாண பத்திரிக்கை கொடுத்துட்டு போச்சு. இன்னைக்கு ரிசப்ஷனு போயிட்டு வாமா. எதுக்கு பாட்டி கல்யாணத்துக்கெல்லாம் ஒரே கூட்டமாக இருக்கும். கூட்டமே இல்லாமல் கல்யாணம்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் தான் பண்ணோம். அங்கே கூட பத்து பேர் நீப்பா தலை சுற்றுது காசுக்கு. இதை பாரு கண்ணு அவன் நேரில் வந்து கூப்பிட்டுட்டு போயிருக்கா. போயிட்டு வா கண்ணு. ஐயோ டைம் ஆயிடுச்சுப்பா. சரி பாட்டி ராஜிவா டைம் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டிரைவர் ஏறட்டும். கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற ஒரு டிரைவர். ஏய் உட்கார்ந்துடியா கிட்டிம புடிச்சுக்கோ. அப்ப போயிட்டு வரேன் பாட்டி. பை பை. அம்மா வர வர இங்கிலீஷ் கேரி மாதிரி ஐட்டமா. தபார் நான் சொன்னனே அந்த வீடு இதுதான். ஏங்க அப்பா பிச்சு பிச்சு வீடு ரொம்ப பெருசா இருக்கு சரிப்பட்டு வராது. யோ சரியான நல்லா இருக்க. நீ தங்க போறது கீழே இல்லையா மாடியில. உன்னோட நல்ல நேரம். ஹவுஸ் ஓனரே இருக்காரு. வா ஐயா. நீ பிச்சே எங்க இந்த பக்கம் ஆலயம் காணும் ஏரியாவை மாத்திட்டியா? தம்பி யார் உனக்கு அப்புறடிச்சா ட்ரெயின் கொடுக்குறியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க சார். நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். வீடு வேணும்னு கேட்டாரு. ஐயோ சாரி சார். ஓகே நம்ம வீட்ல தான் டாய்லெட் போட பார்த்தனே. டாய்லெட் இல்ல டூலெட். டூலெட் அதே 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 சொல்லிட்டு இருக்கேன். அதனால தான் ஹவுஸ் ஓனர் நமக்கு ரொம்ப தெரிஞ்சவர்னு சொல்லி நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான்னு சொல்லி கூட்டு. தம்பி ஹை ரெக்கமெண்டேஷன் கூட்டு வந்திருக்கீங்க. மாட்டேன்னு சொல்ல முடியாது. தம்பிக்கு எத்தனை குழந்தைங்க? ஐயா எனக்கு பேச்சுலருங்க. பேச்சுலர் பேச்சுலர் தாங்க. ஆனா தங்கமான பையன். கரெக்ட்டா காலைல 6 மணிக்கு எல்லாம் பிள்ளையார் கோயில் வாசல்ல நிப்பானே பாத்தீங்களா? ஐயய்யே 6 மணிக்கு எந்திரிச்சு பிள்ளையார் கோயில் வாசல்ல அது உங்கோட நின்னா ரொம்ப கேவலமா இருக்கு. ஆமா அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க. சாமி மூடு ஒரு வரணும் சொல்ல வந்தேன். சார் பேர் என்னங்க? ஜேம்ஸ் வசந்த். என்னப்பா 6 மணிக்கு பிள்ளையார் கோயில் வாசல்ல நிப்பாருங்கற பேர் கிட்ட ஜேம்ஸ் கிராரே? சார் நமக்கு எம்மது சம்பந்தம் சார். ஓ அந்த டிக்கெட் நீங்க? ஆமா சார். பிச்சி இருக்கானுங்களே தொழில் பிச்சியா இருந்தாலும் ரொம்ப நேர்மையானவங்க. பிச்சைக்காரல என்ன சார் நேர்மையான ஆளு? பாத்து 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 அப்படி இல்லைங்க. இப்போ காலையில் ரெண்டு வாய் சோறு வேணும்னு வந்து நிற்பேன். அப்போ பார்த்து நான் முக்கியமான வேலையாக இருப்பேன். முக்கியமான வேலைன்னா? முக்கியமான வேலை என்னங்க? சரி கிடைக்கு தண்ணி ஊற்றிட்டேன். ஆனால் அவன் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அவன் கேட்டால் பாருங்க ரெண்டுக்கு ரெண்டு சாப்பாடை மட்டும் நேராக கிச்சனில் போய் எடுத்துட்டு பக்கத்துலேயே ஊருகா இருக்கு அதை தொட மாட்டானுங்க. அவ்வளோ நேர்மையாங்க. பாருங்க நேர்மை மெயின்டைன் பண்ணுறேன் பாரு. சார் நாங்கள் 4 பேர் சார். 4 பேரா? ஆமாம் சார். இது பேச்சில் இருந்தீங்க 4 பேர் இருக்கீங்க. 4 பேச்சில் ஒன்றா இருக்கும் சார். என்ன ஒண்ணு இல்லப்பா. மாசம் 5-6 தேதிக்குள்ள எப்படியாவது வீட்டு வாடகை பணத்தை தயவு செய்து கொடுத்துடணும். என்ன சார் புதுசா இருக்க? பொதுவா எல்லாரும் 1-ம் தேதி 2-ம் தேதிக்குள்ளே கேட்பாங்க. நீங்க என்னன்னா 5-ம் தேதி 6-ம் தேதின்னு கேக்குறீங்க. கரெக்டுங்க. அவனே 1-ம் தேதி சாயங்காலம் தானே கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்குவான். இப்ப காஷ்மீர் கவர்மெண்ட்ல 6 மாசமா சம்பளமே பாருங்களேன்.
அவனை போய் ஒண்ணாந்த வாடகை ஒண்ணு எப்படிங்க? அப்புறம் வந்துங்க ரெண்டாவது கண்டிஷன், அதாவதுங்க உங்களுக்கு ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா அதை வீட்டுக்கு கூட்டு வர. ஐயோ அந்த பழக்கம் இல்ல சொல்லுங்களேன். சொந்தக்காரங்க அனாதிகளா? ஆமாங்க. அப்ப தபால் கொண்டு போஸ்ட்மேன் கூட வரமாட்டான் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே ஓகே, என்ன தொழில் பண்றீங்க சார்? இந்த கல்யாணத்துல மேடை வச்சு இந்த மியூசிக் ட்ரூப்பா பாடுறாங்களே. கல்யாண கச்சேரி? ஆமா சார். அப்ப ஆடி மாசம் உங்ககிட்ட வாடகை எதிர்பார்க்க முடியாது. ஏன் சார்? ஏன் ஆடி மாசம் எவன் கல்யாணம் பண்ணுவேன்? ஐயர் தான் பண்ணுவாங்க, அவங்களும் உங்க கச்சேரி வைக்க மாட்டாங்களே. அப்படி வரீங்களா? கிளாசிக்கல போயிருவா? அப்போ இந்த அட்வான்ஸ்ல இருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பரவாயில்ல, இதெல்லாம் அட்வான்ஸ் திங்க் பண்ணிட்டு தான் வந்திருக்கீங்க. அப்புறம் நோ செல் இல்ல லோக்கல் கால் தாங்க. ஹலோ 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 என்ன வீடு கடிச்சிருச்சு, அட்ரஸ் எதுக்கு? உடனே சாமான் எடுத்து நீங்க வந்துரு. உடனே வந்துருவா? உடனே வந்துரு. அந்த வீட்டு ஒன்று ஒண்ணு சொல்லிடாத, உடனே எல்லா சாமான் எடுத்துட்டு ஒரு ட்ராஷ் சைக்கிள் போட்டு இங்க வந்துரு. அட்ரஸ் எதுக்கு சொல்லு. நம்பர் 10 441 7755. திருட்டு பசங்களா? திருட்டு போன் கனெக்ஷன் எடுக்கிறீங்க? ஓகே ஓகே ஓகே. வீட்டு ஓனர் எப்படி நல்லவனான்னு கேளு. பகல்லே பொண்ணை கூட்டு வந்துட்டீங்களா? வரேன்டா, இப்ப வர்றேன். டெலிபோன் பில் ஏன் ஜாஸ்தி ஆகுது இப்பதான்டா எனக்கு தெரியுது. ஐயோ, டேய், திருட்டு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், திருட்டு வீடியோ கனெக்ஷன் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனா டெலிபோன் ஒயர்லயே திருட்டு கனெக்ஷன் இருக்கிறதுல இப்பதான்டா கேள்விப்படுறேன். விடமாட்டேன்டா, உங்களை காலி பண்ணாம விடமாட்டேன். வரேன்டா, வரேன். அந்த வீட்லயும் டெலிபோன் இருக்கான்னு கேளு. நீ ஒண்ணும் கவலைப்படாத, அந்த விருவாக்கியம் கட்ட வீட்டுக்கார பையனுக்கு தெரியாம அவன் கண்ணுல முளவாப்படிய தூவிட்டு ட்ரை சைக்கிள் எடுத்து 1 hourல வந்து சேர்ந்துடுறோம். முடிஞ்சா போன வந்துடுறோம். கொலம்பஸ் கொலம்பஸ் கிடைச்சாச்சி வீடு. தாராரி 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 தாராரி. சாரி. வாசிப்பீங்களா? நான் கூட சூப்பரா பாடுவேன். இப்ப பாட்டுமா மியூசிக் அடிக்கிறீங்களா? ஆமா, நீ யாரு? இந்த வீட்டு சின்ன மேடம். அடேங்கம்மா சின்ன மேடம், இப்ப வெளியே ஒரு பெரிய மேடம் துணி வளர்த்துட்டு போனாங்களா, அவங்க யாரு? உன் அக்காவா? இல்லையே, அவங்க கீ போர்ஷன்ல வாடகைக்கு இருக்காங்க. அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு.
அப்படின்னா பிரச்சனை இல்ல, அடிக்கடி கூட்டு போறேன்னு கேட்கலாம்ல. அவங்க வீட்டுக்காரர் வாத்தியாரு, பெரம்பெடுத்து பின்னிடுவாரு, ஜாக்கிரத. அப்படிங்கப்பா, சரிம்மா பெரிய மனுஷி, நீங்க கிளம்புறீங்களா? வாங்க காஃபி சாப்பிட்டு போலாம், உள்ள வாங்க. சீதா, ரெண்டு கப் காஃபி கொண்டு வா. ஐ ஹாவ் அ ஃப்ரெண்ட் வித் மீ. அப்புறம் சார், நேத்து பிரின்சிபல் அது மாதிரி பேசிருக்க கூடாது. சொல்லுங்க, காலேஜ் கேம்பஸ்ல என்ன விட ஒரு சின்சியரான ப்ரொஃபசர் யார் இருக்காங்க? டெல் மீ. இல்ல சார், அதை விடுங்க. ஐ அம் சாரி, எதுக்கு காலேஜ் வீட்டுல வந்து பேசிக்கிட்டு? வீட்ல ஓகேமா? ஆ, எல்லாம் நல்லா இருக்காங்க. பையனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்களே, இது ஓகே நோ? ஓகே, ஃபைன். தட்ஸ் குட். இவங்க தான் என்னுடைய வைஃப். ஹலோ, ஃபர்ஸ்ட் கிளாஸ். என்ன காஃபி யூஸ் பண்றீங்க? சொல்லுமா, சார் கேக்குறாருல்ல, என்ன காஃபி யூஸ் பண்றேன்னு சொல்லு. இப்படிதான் சரிவா, யார் இது பேசினாலும் சைலண்டா இருப்பா, வாயை திறக்க மாட்டா. அதுக்காக ஊமை நினைச்சிடாதீங்க. ஷீ கேன் ஸ்பீக் வெரி வெல், நல்லா பேசுவா. சொல்லு, என்ன காஃபி யூஸ் பண்றேன்னு சொல்லு. ஃபில்டர், ஃபில்டர் காஃபி யூஸ் பண்றேன்னு சொல்லு. டெல் சீதா, ஃபர்ஸ்ட் கிளாஸ், என்ன காஃபி யூஸ் பண்றீங்க? ஃபில்டர் காஃபி. ஃபில்டர் காஃபி ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லி தலைக்க வேண்டியதுண்டே. என்னைக்காவது காஃபி குடிச்சா முன்னாடி நின்னுருக்கேனே. அவங்க கிட்ட தான் சொல்லுவியா? நான் கிட்ட சொல்ல மாட்டியா? தெரியலன்னு சொல்லி தலைக்க வேண்டியதுண்டே. பேசாத, எதிர்த்து பேசாத. மறுபடியும் முன்னாடியாவது பேசுறத பார்த்தேன். வெண்ணெய் ரெடி பண்ணி குளிக்கணும். ஒன்னு, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு. அதையும் அடிச்சு பார்த்துதான் நம்புவியா? எதையுமே அப்படித்தான். ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது, பத்து. எனக்கு இவனுமோ கச்சேரி தூக்கிட்டு மாதிரி போற. ரேடியோ டிவின்னு எல்லாத்துலயும் இந்த பாட்டு தரமா கண்டுக்கிறோம். சொந்தமா புதுசா இருந்தா பாடுங்கப்பா. சொந்தமா பாட சொல்றீங்களா? சரிங்க. ஒவ்வொரு பாடலிலும் அனிஷா, ஒன் டூ த்ரீ.
பாடலிலும் ஒவ்வொரு நினைவிருக்கு, நினைவிலே சுகம் இருக்கு. நெஞ்சே நெஞ்சே இசை நெஞ்சே, பள்ளி நாள் நினைவுகளை, பழைய நாள் உறவுகளை, பாடல்கள் ஏந்தி வரும். நெஞ்சே நெஞ்சே இசை நெஞ்சே. Oh.
போற போயா இந்த போட்டோ பாரு நீ ஏற்கனவே கல்யாணம் ஆனவையா வையா உள்ள வணக்கம் சார் வாப்பா ரொம்ப நல்லா பாண்டேன்னு கேள்விப்பட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிட்ட நான் தான் கேட்க முடியல உன்னை பெத்தாலே எதை அனுபவிக்க முடியுது அதனால என்ன சார் அதையும் குடியா எண்ணி பாத்துக்க ரொம்ப நன்றி சார் சார் அடுத்த ப்ரோக்ராமுக்கு எங்களே கூப்பிடுங்க சார் நல்லபடியாக பண்ணி கொடுக்குறோம் சார் அது மட்டும் சார் 500 கம்மியாக இருக்கு சார் நான் தான்ப்பா 500 குறைச்சேன் ஆமாம் நீங்கள் தான் கம்மி பண்ண முடியும் அதான் ஏன்னு கேட்குறேன் சார் வசந்த் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சாப்பாட்டுக்கு 300 பேர் வர்றதா சொன்னாங்க வண்டியில் போய் எட்டி பார்த்தா 600 பேர் உட்காந்துருக்காங்க எனக்கே திக்குன்னு ஆகி போச்சு சரி சாப்பிட்டவங்க மொய் எழுதுவாங்க அதில் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கலான்னு பார்த்தேன் 1 கூட மொய் எழுதலை இதை எப்படி நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது அதனால தான் உங்ககிட்ட கொஞ்சம் அவங்ககிட்ட கொஞ்சம் குறைச்சேன் ஏன் ஐயருக்கே 150 கம்மி பண்ணிட்டையா சார் ஐயரெல்லாம் தாங்க முடியும் சார் எங்களால தாங்க முடியாது சார் அதெல்லாம் நீயும் தாங்குவப்பா குடுக்கறத அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாங்கிட்டு போ உலகம் புரியாம பேசிட்டு இருக்கிறீ போங்க சார் ஏற்கனவே ப்ரோக்ராம் பேசின சம்பளம் கம்மி நீங்க வேற சார் ஒரு புது வீடு பிடிச்சிருக்கு சார் வாடகை வேற ஜாஸ்தி தயவுசெய்து அட்ஜஸ்ட் பண்ணுங்க சார் பிளீஸ் என்ன பேர் சார் வீடு பாத்துட்ட தாஜ்மஹாலுக்கா வாடகை போயிருக்க கரெக்ட் என்னையா புரியாம பேசுற நீ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல சார் அதானே என்ன மாதிரி கல்யாணம் ஆகி 4 பொண்ணுங்களை பெத்திருந்தா அப்ப தெரியும் கஷ்டம் கரெக்ட் என்ன ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு நினைவிருக்கு நினைவிலே சுகம் இருக்கு நெஞ்சே இசை நெஞ்சே ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு நினைவிருக்கும் நினைவு சூப்பர்கா எந்த படத்துலக்கா அந்த பாட்டு இது படத்துல வர பாட்டுலடி மண்டு இன்னைக்கு கல்யாணத்துல ஒருத்தர் பாடினாரு அந்த பாட்டு அப்ப நெஞ்சில் நின்று ராகம்னு சொல்லு அக்கா மேல் வீட்டுல கூட யாரோ பாட்டு பாடுறவங்க தான் வாடகைக்கு வந்திருக்காங்க ஆஹா சரி சரி சீக்கிரமா படு நான் காலையில ஆபீஸ் போறோம் தலகாணி மட்டும் குடுத்துட்டு நான் படுத்துக்கிறேன் சரி நீ சீக்கிரமா படு ஹோம்வொர்க் எழுதி தூங்க கால மேல போடாத ரயில்வேஸ்ல ஜாயின் பண்ணதுல இருந்து ஒரே பயம் ஏன் என்னாச்சு அக்கவுண்டன்ட் பார்த்ததா ஓ அந்தாளா பார்த்தாலே கடுப்பா இருக்கு ரொம்ப மோசம் இல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கா கொஞ்ச நாளைக்கு தான் போப்போ சரியாயிடும் ஆமா ஆமா என்னம்மா லட்சுமி எப்படி இருக்கிற நல்லா இருக்கு புது ஆபீஸ் எல்லாம் பழகிச்சா நல்லா இருக்கு பாத்துமா 10 பொம்னாட்டிங்க வேலை செய்யற இடம் 100 பேசுவாளுங்க எல்லாருக்கும் வாய் தாஸ்தி என்னன்றா பிரேமானந்தா அக்கா சும்மா டமாஸ் டமாஸ் நீங்க சாப்பிடு சரி என்ன சாப்பிடலாம் சூடா காஃபி சாப்பிடலாம் ஓகே இரு நான் தரேன் இல்ல 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 நான் கொடுக்க ட்ரை பண்றேன் இரு நான் வாங்கிட்டு வரேன் அங்க இருக்காங்க எஸ்கியூஸ் மீ ஹலோ வாங்க உட்காருங்க உட்காருங்க கேண்டில் இருக்கதா சொன்னாங்க உங்க 50 கொடுத்துட்டு போலாம் வந்தேன் ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு நினைவிருக்கும் கல்யாணத்துல சூப்பரா பாட்டு பாடுனீங்க நீங்க கல்யாணத்துக்கு வந்துருக்கீங்களா பார்க்கவே இல்லையே நீங்க பாடினதையும் கேட்டு சம்பளம் வாங்கினதையும் பார்த்தேன் இந்த 50 தர வேண்டாம் உங்க பாட்டுக்கு என்னோட கிஃப்ட் நாங்க என்ன ரோட்ல கரகாட்டம் ஆடுறோம் சட்டையில பணத்தை குத்துற மாதிரி கிஃப்ட் குடுக்கறது இல்ல கிஃப்ட்லாம் வேணுங்க தேங்க் யூ கொடுங்க ஆமா அடிக்கடி ரயில்வே ஸ்டேஷன் வந்து போறீங்களே வீடு எங்க இருக்கு மாம்பழத்துலங்க மாம்பழத்துலயா ஆமா மாம்பழத்துல எங்க இருக்கீங்க ஜானிக்கு தெருவுலங்க ஜானிக்கு தெருவுலயா அங்க எங்க இருக்கீங்க 10 நம்பர் வீட்லங்க 10 நம்பர் வீட்லயா 10 நம்பர் வீட்ல நீங்க நாங்க மாடியில இருக்கோம் கீழ் போஷன வாடகைக்கு விட்டுறோம் லேடிஸ் எப்பவுமே பந்தாவ பேசணும் இப்ப கலக்கிறேன் பாரு இவ எப்பவுமே இப்படிதாங்க தற்பு கழிச்சு பிடிக்காது குடியிருக்கிற சொந்த வீட்டையே சொந்த வீடுன்னு சொன்னா ஆச்சரியமா பாக்குறான் பாருங்க உங்க வீடு சொந்த வீடு அத நீங்க வாடகைக்கு விட்டுருக்கீங்க எஸ் அது மட்டும் இல்லங்க கீழ் போஷன்ல ஒரு தாடிய குடி வச்சிருக்கோம் அவனுக்கு ஷேவ் பண்றதுக்கு கூட சல்லி காசு கிடையாது அவன டேடின்னு கூப்பிடுறதுக்கு 2 பொண்ணுங்க பாக்குறதுக்கு படு கன்றாவி அவங்க ஒரு 3 வாடகை பாக்கி 3-4 ஓகே 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 சொந்த வீடு எல்லாம் வச்சிருக்கீங்க
பெரிய ஆளுங்க நீங்க, உங்க வீட்டை கொஞ்சம் பாக்கணுமே, வரலாமா? நான் சொல்லல பார்ட்டி கவுண்டரும்னு. ஹலோ, வீட்டை பார்க்க வரலாமான்னு கேட்டேன். வீட்டை பார்க்க வரலாமான்னு கேக்குறாங்க. வரணும், கண்டிப்பா வரணும். எப்ப வர்றீங்க, என்னைக்கு வர்றீங்க அப்படிங்கறத சொல்லிட்டீங்கன்னா நாங்க ஏற்பாடுகளை பண்றதுக்கு வசதியா இருக்கும். இதெல்லாம் தள்ளியே போடக்கூடாது, நாளைக்கே வரேன், காலையில 8 மணிக்கு வரலாம்ல. ஹலோ, என்ன பேச்சே காணோம், வரலாமா? வாங்க, கண்டிப்பா வாங்க. கண்டிப்பா வரேன். நாங்க வரட்டுங்களா? வெயிட், வாங்க. சந்தோஷம் தான் உனக்கு. லட்சுமி, காபி சூடா இல்ல, அதான் இதை வாங்கிட்டு வந்தேன். அதோ நான் சூடா இருக்கேன். போலீஸ் வலை வீச்சு. போலீஸ் வலை வீச்சா? வலைய வீசினா மீன் தான் கிடைக்கும், ஆள் எப்படி கிடைப்பான்? என்னது குப்பை கூடையோட நிக்கிறான், பாத்துட்டே இருக்கேன். குப்பைய அளந்து அளந்து கொட்டின்னு இருக்கான். ஐயா, ஐயா, சிகரெட் துண்டு. சார்லஸ், இவனை சும்மா விட கூடாது. சுப்பிரமணி, வசந்தா, என் காது மேட்ரு அந்த பொண்ணுக்கு சொல்ல மாட்டேன். என்னது சொல்ல மாட்டேன்? சொல்ல மாட்டேன். ஓகே வசந்தா, அதே மாதிரி என்னுடைய இந்த மேட்டர் சொல்ல மாட்டேன். தேங்க் யூ வசந்தா. எம்மேட்ட நானா சொல்ல மாட்டேன், நீயா வயத்தறத மாட்டிப்ப. ரொம்ப நன்றி. டேய், அந்த பொண்ணு வந்துடா, மெயின்டைன் பண்ணுங்க, நான் வரேன். ஹலோ, குட் மார்னிங். ஹாய், குட் மார்னிங். கேஷா, யாரும் இல்லையே, இந்த தாடிக்கார. நீங்க அப்படி சுத்தி வாங்க. லபதி பலாலி, லபதி பலாலி, லபதி பதி பதி பதா. இதான் உங்க வீடா? ஆமாங்க. இது அவங்க எல்லாம். யார் வந்துருக்க பாருங்க, வாங்க சீக்கிரம். இவங்க தான் எங்க ஃப்ரெண்ட்ஸ். இவன் தான் கணேஷா. இவரை தெரியுமே? இதை பத்தி சொல்லவே இல்லையே. சொல்றேன், இவன் தான் சார்லஸ். ஹலோ. இவன் வந்து பீர் முகமது. அன்னைக்கு கூட கல்யாணத்துல குரல மாத்தி லேடி வாய்ஸ்ல பாடுனீங்களே, நல்லா இருந்தது. ஆமாங்க, லேடி வாய்ஸ்ல பிரமாதமா பாடுவான், ஆனா ஆள் தான் கொஞ்சம் மூடி டைப், யார்ட்டையும் பேச மாட்டான். இல்ல ஆமா, கீழே அவ்வளவு பெரிய வீட்டை விட்டுட்டு மேல ஒரு சின்ன குடிசையில இருக்கீங்களே, உண்மையில உங்களுக்கு பெரிய மனசு தாங்க. ஆமாங்க, கரெக்ட். இவன் மாடி வீட்டு ஏழை. செருப்பு பிஞ்சிரும்டா. பிஞ்ச கடையில போய் தையா, இந்த காமூர்ல குடியிருக்க முத்தோட தாங்க முடியலங்க. நான் போய் பாத்துருந்துறேன். ஏதோ பிஞ்சிரும் அடிச்சிரும்னு கேட்டேன். அதாங்க, ஹவுஸ் ஓனரா இதாங்க பிரச்சனை. ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட நம்மள தான் கூப்பிடுவாங்க. நான் போய் பாத்துட்டு வரேன். கொஞ்சம் டீ காஃபி போட்டு கொடுங்க, நான் வரேன். யூ வாண்ட் காஃபி டீ? எனி கூட இல்ல, ஒண்ணு வேணாம். டேய், கொஞ்சம் வாங்க, அறிவு இருக்கா உங்களுக்கு? ஐயோ, இந்த நேரத்துல சீக்கிரம் வாயா, ஹவுஸ் ஓனர் கூப்பிடல. என்னையா? என்னையா சார்? ஏய், இவர் தலைய என்ன கார்பரேஷன் குப்பை தொட்டியா? அதுல ஒண்ணு போய் குப்பையை போட்டுருக்கீங்க. பாரு, விட்னஸ் ஓட வந்திருக்காரு, பூரா பீடு துண்டா வேற போடுறீங்க. எல்லாம் ஃபில்டர் சிகரெட். அதுல என்ன சாமி பெருமை? ஃபில்டர் யாது விட்டு வச்சிருக்காங்களே. இந்த வீட்டுக்காரர் சார், மன்னிச்சிருங்க சார், சாரி சார். கேட்டே மன்னிப்பு கேட்டிருக்க, மண்ட அவருது அவர் கேட்கல. ஐயர் சார், சாரி சார், மன்னிச்சிருங்க சார். இவ இல்ல, ராத்திரி வேளையில கூட கருப்பு கண்ணாடி போட்டு அலைவானே அவன்தான். சார்லஸ் சார், அவன் கருப்பு கண்ணாடி போட்டு என்ன பாத்துட்டே என் தலையில குப்பைய கொட்டுறான். குப்பைய கொட்டினா கூட பரவாயில்ல, குப்பைய கொட்டிட்டு வேற பண்ணினா பாருங்க. அதனாலதான் கிரேட் இன்சல்ட் டு பத்தமடை பஞ்சாப கேஷன். ஐ ஹவ் நெவர் சீன் சச் an இன்சல்ட் இன் மை லைஃப், யூ நோ. இதுக்குதான் பேச்சுலர்ஸுக்கு வீடு கொடுக்காதீங்கன்னு சொன்னேன், கேட்டேல? யூ நோ, ராத்திரி வேலையில பொம்மநாட்டி குரல் கேக்குறது, அது பக்கத்துல படுத்துருக்கும் சம்சாரத்துதான் இருக்கும். இல்லையே, குரல் இனிமையா இருந்ததே, மேல இருந்து வந்து. நான் பேசுறதே உங்களுக்கு கேட்காது, அதுல மேல இருந்து கேக்குறதாக்கும். அங்க ஏதுனா லேடிஸ் பேசாம உள்ள வாங்க. இது இப்படி மிரட்டுறாங்க? இல்ல, தப்ப நினைக்காதீங்க. காஃபி ஆறுட போறதேங்கிற ஆதங்கத்துல அப்படி சொல்லிட்டா. பார்வையே சரியில்லையே. நான் என் பொண்டாட்டி பார்வையை சொல்லுங்க. போங்க போங்க போங்க, அடி உலகம்ல குடுத்து வச்சவர் போய் வாங்க போங்க. யோ, ஒழுங்கா இருக்கீங்களா? வீட்டை காலி பண்ணீங்களா? இல்ல, ஒழுங்கா இருக்கும், கொஞ்சம் மெல்ல சொல்லுங்க சார். அவன் சொன்னா நான் எதுக்கே மெல்ல பேசணும்? மரியாதை வீட்டு காலி பண்ணுங்க சார். ஏமா,
நீ எங்க என்ன பண்ற? என்ன ரோஜா பறிக்கிற? இது உங்க வீடு. விளையாட்டுக்கு சொல்லிட்டாங்க, அத வாடகைக்கு விட்டுருக்கீங்க. இருங்க இருங்க, சாயந்தரம் வந்து பேசிக்கலாம். ரொம்ப நல்ல வரங்க. சாயந்தரம் வரைக்கும் நாங்க இருந்தாதானே ரோட்டுக்கு வர போறோம். ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையா? நம்ம வீட்டுக்காரங்க, நம்ம சொந்தக்காரங்க. ஐயோ ச்சே, ஹவுஸ் ஓனருக்கு பல்லு வலியா? இங்க தட்டிட்டு போறான். ஒரு பொம்பளைய மாடியை கூட்டு வந்து அடிக்கிறம்னு வீட்டுக்கார தப்பா நினைக்க போறாரு. சத்தம் போடாதடா. வசந்தா, நமக்கு ஆப்போசிட் பார்ட்டி இருக்கானே, ஆதிதாரம் ஆதி மூலம். அவன் ஒரு கச்சேரிக்கு எவ்வளவு வாங்குறான்? 1000 ரூபாயடா. அப்படி வாங்குற நாதாரி நம்ம புடப்ப ஏண்டா கெடுக்கறான்? தெரியலடா. அவன் விஷயத்தை நான் சொல்லட்டுமா? வசந்தா, நம்ம பைய பக்கத்து காலேஜுக்கு பாட்டு கச்சேரிக்கு போயிருக்கான். வாடிக்கையா முத பாட்டோட ஆரம்பானே அதுல ஆரம்பிச்சிருக்கான். பசங்க எல்லாம் எந்திரிச்சு ஒன்ஸ் மோர்னு கேட்டிருக்காங்க. பையங்க கேக்குறாங்களேன்ட்டு மறுபடியும் பாடியிருக்கான். மறுபடியும் ஒன்ஸ் மோர்னு கேட்டிருக்காங்க. மறுபடியும் பாடியிருக்கான். மறுபடியும் ஒன்ஸ் மோர்னு கேட்டிருக்காங்க. இப்படி 18 தடவை ஒன்ஸ் மோர் கேட்டு ஒரே பாட்டை பாட சொல்லிருக்காங்க. என்னடா இல்ல, நல்லா பாருனும் வசந்து பண்ணாலே 2 தடவை தான கேட்பாங்க. அவங்கிட்ட மட்டும் எப்படி 18 தடவை கேட்டாங்க? இதே கேள்வியை அவன் புரியாம காலேஜ் பையங்களை பார்த்து கேட்டிருக்கான். ஏன்பா ஒரே பாட்டை 18 தடவை பாட சொல்றீங்களே, நான் அடுத்த பாட்டை எப்ப பாடுறது அப்படின்னு இருக்கான். அதுக்கு பையங்கள்லாம் சொல்லியிருக்காங்க, பாடுற ஒரு பாட்டை உருப்படியா பாடுறான் வெண்ண அப்படின்னு வாயிலே மிதிச்சிருக்காங்க. அன்னையில இருந்து கொட்டாய் விடுறது கூட வாயை திறக்க முடியாம படுத்த படுத்தியா.
இப்படி குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிட்டா என்னப்பா அர்த்தம்? எல்லாம் கெட்டு போச்சேன், என்ன இருக்கு? நடந்ததையே நினைச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? எல்லாம் நல்லபடியா நடக்கும். சாப்பிட வாப்பா, நீ சாப்பிடலன்னா பிள்ளைங்கள்லாம் பட்டினியா கிடக்கும். பா, ஓமா வர்றேன். வாப்பா, பா, ஓமா வர்றேன். சிகரெட்டையாவது விட்டு தொலைக்க கூடாதா? நெஞ்செல்லாம் எரிய போகுது. சிகரெட்டை குடிக்காதே விட்டும், நெஞ்செரியா விட்டுருமா? மீசை வரைஞ்சிருக்கிறேன் தெரியுமா? மீசை இருந்தாதான் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். அப்படிங்கிற இனி எதுக்கும் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணி சொல்றேன். பிடிக்குமாடி போடா. Excuse me. சாரிங்க. எதுக்கு? இல்ல, உங்க வீடு எங்க வீடுன்னு சொல்லி தினேஷன் சொதப்பிட்டா. அதெல்லாம் இருக்கட்டும், என்ன அது மூஞ்சில? ஓ, இதா சும்மா மீஸ் இருந்தா பெரிய ஆம்பளை மாதிரி இருக்கும்னு நினைச்சாதான் கொஞ்சம் வரைஞ்சு பார்த்தேன். நல்லா இருக்கா? மீச வச்சு எல்லாரும் ஆம்பளை இல்லைங்க. ஹலோ, இல்ல இங்கெல்லாம் மீசர்னா தானே பிடிக்கும். அதெல்லாம் அப்போ. ஏய், நான் குளிச்சுட்டு வரேன்டா. டே, 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 இங்க அடிக்கிற இதே அடிய தெரு முனையில இருக்கிற சைக்கிள் கடையில காத்தடிச்சேன்னு வையி, 50-60 ரூபா சம்பாதிக்கலாம். நீ சொல்லடா டே, இந்த பழைய ஸ்டவ் வச்சு நான் பண்ற பாட என்னால தாங்க முடியல. இந்த ஸ்டவ் சனிய பிடிச்ச ஸ்டவ்பின். டே மாமத், ஸ்டவ்பின் தாடா. ஞாயிற்றுக்கிழமை சமைச்சு போடலான்னு பார்த்தா, டே ஸ்டவ்பின் தாடா, எப்படிடா சமைக்குது? டே ஸ்டவ்பின் தாடா. என்ன ரஜி, உப்படுமா? சிக்கன் ஃப்ரை வேகிற வாசத்தை பார்த்தா நாட்டுக்கோழி மாதிரி தெரியுது. நாம சிக்கன் சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சுடா? 3 மாசத்துக்கு முன்னாடி சுப்பையா கல்யாண மண்டபத்துல சாப்பிட்டது. அடுத்து நாம எப்படா சிக்கன் சாப்பிடுவோம்? ஹலோ, யாரும் எங்க வீட்டு சாப்பாடு எல்லாம் மூச்சு பிடிக்க வேண்டாம். யாரும் உங்க வீட்டு சாப்பாடு எல்லாம் மூச்சு பிடிக்கலங்க. இல்ல இல்ல, பிடிச்சோம். வேண்டா, கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. ஐயோ, சொன்னா கேளுங்க. வேணாங்க. ஆஹா, அதெல்லாம் முடியாது. எங்க வீட்டு சாப்பாடு மூச்சு பிடிச்சிட்டீங்க, எங்களுக்கு தான் வயிறு வலிக்கும். எல்லாரும் ரெடியா இருங்க, நானே சாப்பாடு கொண்டு வரேன். அவன் வேணான்னு சொன்னா எங்க பாசையில வேணும்னு அர்த்தம். சீக்கிரமா கொண்டாங்க, ஒரு புடி பிடிச்சிடறோம். வசந்தா, ஒரு விஷயத்த கவனிச்சியா? கோழி கூவித்தா பொழுது விடியது, ஆனா இங்க கோழி குதிச்சு குழம்பாயிருச்சு. இனிமே இது எப்படி கூவும்? கூச்சப்படாம சாப்பிடுங்க, ஏதாவது வேணும்னா கேளுங்க. சாப்பாடு விஷயத்துல கூச்சோ வெக்கம் எதுவும் எங்களுக்கு கிடையாதுங்க. தண்ணி தண்ணி குடி.
சாம்பாரை ஊத்துங்க, அதே குடிச்சிடறேன். என்ன பேச்சே காணோம், சாப்பாடு பிடிக்கலையா? நிமிந்து கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க. அச்சோ, காரம் அதிகமாயிடுச்சா? ஏ, தண்ணி குடி. இல்லைங்க, காரெல்லாம் சரியா இருக்குங்க. அப்புறம் நாங்க எவ்வளவு இடத்துல சாப்பிட்டுருக்கோம், அங்கெல்லாம் வேறு மட்டும் தான் நிறைஞ்சது. இன்னைக்கு மனசு நிறைஞ்சிருச்சுங்க. இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, தினம் இந்த மாதிரி சாப்பாடு கிடைக்காதுன்னு சொல்ல வந்தேன். ஏன் கிடைக்காது? கிடைக்கும், வேணும்னா கேளுங்க, சமைச்சு தரேன். இதெல்லாம் கீழே எடுத்துட்டு போயிடு, நான் வந்துடுறேன். சரிக்கா. சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. தேங்க்ஸ். சாப்பாடை பத்திலாம் சொல்லிட்டீங்க, உங்களை பத்தி சொல்லுங்க. எங்களை பத்தி இல்ல, முதல்ல உங்களை பத்தி சொல்லுங்க. லேடிஸ் ஃபர்ஸ்ட். என்னை பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு? நான், அப்பா, பாட்டி, ராஜி, அவ்வளவுதான். அம்மா இறந்துட்டாங்க. சாரிங்க. நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு அம்மா தான் இல்லை, எங்களுக்கு யாருமே இல்லை. பிறந்து போவே சர்ச்சில் போட்டு போயிட்டாங்க. வளர்ந்ததெல்லாம் சர்ச்சில் தாங்க. சின்ன வயசுலேருந்தே எல்லாமே இயேசுவின் பாடி பாடி பாட்டே பொழப்பா போச்சு. அதை விட்டா வேற தோல் வேற தெரியாது. பொண்ணுகிட்ட வயசையும் ஆம்பளை கிட்ட வருமானத்தையும் கேட்க கூடாதுன்னு சொல்வாங்க. இருந்தாலும் கேக்குறேன், ஒரு ப்ரோக்ராம்க்கு எவ்வளவு பணம் வாங்குறீங்க? ஏன், வாடகை ஏத்து போறீங்களா? இதுதானே வாடகைங்கிறது? இல்லைங்க, உங்ககிட்ட சொல்றதுல என்னங்க இருக்கு? ஒரு ப்ரோக்ராம்க்கு பொதுவா 1500 ரூபாய் கொடுப்பாங்க. அதுல மைக் ஆம்பிளிஃபயர் அதிகத்துக்கு போய் ஒரு 600 ரூபாய் மிஞ்சும். மாசத்துல 3 ப்ரோக்ராம்னா மொத்தமா 1500 ரூபாயிலிருந்து ஒரு 2000 ரூபாய் கிடைக்கும். அதுல நாங்க 4 பேர் சம்பாதிக்கணும். அதுல வீட்டு வாடகை வேற 500 ரூபாய். அதுக்காக ஃப்ரீயாவா வீட்டை கொடுக்க முடியும்? இல்ல, நீங்க கேட்டதனால சொன்னேன், அவ்வளவுதான். உங்களுக்கு எல்லாம் 5000 10000 கொடுக்க மாட்டாங்களா? அதெல்லாம் பெரிய ஆளுங்களுக்கு தான் கொடுப்பாங்க. நீங்க ஏன் பெரிய ஆளாக கூடாது? எனக்கு எப்படி கேக்குறீங்க? ஒன்னு சொல்றேன், கவனமா கேளுங்க. என்ன? வாழ்க்கையில யார் அதிகமா சம்பாதிக்கிறாங்க தெரியுமா? யாரு? பாப்புலாரிட்டி உள்ளவங்க தான். முதல்ல புகழ தேடிக்கோங்க, பணம் தானா வரும். எப்படி 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 எப்படி? புகழ் இருக்கிற இடத்துலதான் பணம் வந்து சேருமா? சூப்பர் ஐடியாங்க. அண்ணா, புகழ் கண்ணே சேருது. யோசிங்க, எல்லாம் நானே சொல்ல முடியுமா? வணக்கம், வந்தனம், சுஸ்வாகதம், வெல்கம் டு பிரின்ஸ் ஜுவல்லரி சில்வர் ஜூப்ளி சப்த ஸ்வரங்கள். ரசிகர்களே, இன்றைக்கு பிரின்ஸ் ஜுவல்லரி வழங்கும் சில்வர் ஜூப்ளி சப்த ஸ்வரங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கலக்க வருகின்றார் பிரபல இசையமைப்பாளர் எஸ் ஏ ராஜ்குமார். முதல் சுற்றில் முதலாவதாக பாட வருகின்றார் ஜேம்ஸ் வசந்த். ஹலோ வசந்த். வணக்கம் சார். ஸ்மார்ட்டா இருக்கீங்க. உங்க இசை குரு யாரு? கடவுள் சார். கடவுளா? என்ன சொல்றீங்க? ஆமாங்க, சின்ன வயசுல இருந்தே சர்ச்ல எல்லாம் இயேசுவின் பாடி தான் மியூசிக்க கத்துக்கிட்டேன். மற்றபடி ஒரு குருக்கு பணம் கொடுத்து சங்கீதம் கத்துக்கிற அளவுக்கு நமக்கு வசதி இல்லைங்க. ஏன்னா நாங்க கடவுளோட குழந்தைங்க. ஜேம்ஸ், I'm sorry. ஏசி, ஓகே, பரவாயில்லை. திறமையை பார்ப்போமா? திரையை பார்த்து பாடும் போட்டி பாருங்க. என்னவளே, எந்த இதயத்தை தொலைத்து விட்டே, எந்த இடம் அது தொலைந்த இடம், அந்த இடத்தையும் மறந்து விட்டேன். உங்கள் கால் கொலுசில் அது தொலைந்ததென்று உங்கள் காலடி தேடி வந்தேன். காதல் என்றால் பெரும் அவஸ்தை என்று உன்னை கண்டதும் கண்டு கொண்டே. என்னவளே, அடி
ஜேம்ஸ் வசந்த், ரெண்டாவது சுற்று கலகல் ரவுண்டு. கலகல்னாலே கிக்கு ஜாஸ்தி. என்ன கலக்குறீங்க பாக்கலாமா? தீன கருணாகரனே நடராஜா நீலகண்டனே, நின்னருள் புகழ்ந்து பணியும் என்னையும் விலகி அருளும். நின்னருள் புகழ்ந்து பணியும் என்னையும் விலகி அருளும். மௌன குருவேகரனே எனையாண்ட நீலகண்டனே, மௌன குருவேகரனே எனையாண்ட நீலகண்டனே. வராக நதிக்கரையோரம் ஒரே ஒரு பார்வை பார்த்த கண்ணில் வரும் காட்சியெல்லாம் கண்மணியே உருத்தும். காணாதவும் உருவம் கண்ணுக்குள்ளே இனிக்கும். தீன கருணாகரனே நடராஜா நீலகண்டனே, தீன கருணாகரனே நடராஜா நீலகண்டனே. ஜேம்ஸ் வசன், ரெண்டு சுற்று நல்லா பண்ணீங்க. இது மூன்றாவது சுற்று. இப்ப திரையை பாருங்க. ஒரு டைரக்டர் இயக்குனரோட படம் ஒன்னு காண்பிக்கப்படும் பாருங்க. இளம் இயக்குனர் விக்ரமன். தெரியும். இங்கே பிரபல இசையமைப்பாளர் எஸ் ஏ ராஜ்குமார் வந்திருக்கிறாரு. ரெண்டு பேர் காம்பினேஷன்ல ஏதாவது ஒரு பாட்டு. விக்ரமன் ராஜ்குமார் கேட்போமா? ரெடி சார். ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும், கேட்கும் போதெல்லாம் உன் ஞாபகம் தாளாட்டும். கண்களின் இமைகளிலே உன் ஞாபகம் சிறகடிக்கும். நான் சுவாசிக்கும் மூச்சினிலே உன் ஞாபகம் கலந்திருக்கும். ஞாபகங்கள் மழையாகும், ஞாபகங்கள் குடையாகும், ஞாபகங்கள் தீமூட்டும், ஞாபகங்கள் நீரூற்றும். ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும், கேட்கும் இந்த சப்த சுரங்க நிகழ்ச்சியில் யார் வெற்றி பெறுகிறார் என்று முடிவுகளை அறிவிக்க வருகின்றார் பிரபல இசையமைப்பாளர் எஸ் ஏ ராஜ்குமார். இப்போ இந்த நிகழ்ச்சியில வின்னர்ஸ் யாருன்னு சொல்றேன். மூன்றாவது பரிசை பெற்றவர் மிஸ் வத்சலா, இரண்டாவது பரிசை பெற்றவர் மிஸ்டர் ஸ்ரீராம், முதல் பரிசை பெற்றவர் மிஸ்டர் ஜேம்ஸ் வசந்தன். சில்வர் ஜூப்ளி சப்த சுரங்கள் நிகழ்ச்சியின் சிறந்த பாடகராக மிஸ்டர் ஜேம்ஸ் வசந்தனை தேர்ந்தெடுத்து கௌரவப்படுத்துகிறோம். இன்னிசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவம் இல்லை, காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை. ஒரு காலம் வருகையில் உள்ளம் கொள்ளை போகுதே, ஆனால் காற்றின் முகவரி கண்கள் அறிவதில்லையே. இந்த வாழ்க்கையே ஒரு தேடல்தான், அது தேடி தேடி தேடும் மனது தொலைகிறதே. உங்களை எல்லாம் பெரிய ஆளுங்களா பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க நாலு பேரும் இந்த அனாதையில தான் வளர்ந்தீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குப்பா. ஆமா ஜேம்ஸ், இப்பெல்லாம் டிவியில தான் பார்க்க முடியுது, வேலையில எப்படி போகுது? நல்லா போகுது மதர். டிவியில வந்த அப்புறம் நிறைய ப்ரோக்ராம்ஸ் கிடைச்சிருக்கு. ஜீசஸ், அந்த ஜீசஸ் தான் நாங்க முன்னுக்கு வரதுக்கு ஐடியா சொல்ல ஒரு பொண்ணு அனுப்பிச்சிருக்காரு. எங்கப்பா வாங்க பார்த்து பார்த்து சார்லஸ். மதர், அவங்க ரொம்ப நல்ல பொண்ணு. ஜேம்ஸ், யாருப்பா அந்த பொண்ணு? எங்க வீட்டு ஓனர் பொண்ணு. அந்த பொண்ணு பேர் என்னப்பா? லட்சுமி. நல்ல பேரு. ஒரு பொண்ணு நம்ம முன்னேறதுக்கு என்கரேஜ் பண்ணா அதோட வளர்ச்சியே தனி. என்ன சொல்றீங்க? ஏண்டா, நாங்கெல்லாம் ஐடியாவே சொன்னது இல்லையா? ஏய் நீ சுமாரா. நீங்களே சொல்லுங்க மதர். பணம் சம்பாதிங்கன்னா முதல்ல பூழ சம்பாதிங்க. பணம் தானா வரும்னு ஒரு அருமையான ஐடியா அந்த பொண்ணு சொல்லியிருக்கா. அந்த ஐடியா அந்த மரமண்டைக்கெல்லாம் தோணுமா? பேசுறாங்க. இத பாருப்பா, அனாதை இல்லத்துக்கு வர்ற குழந்தைங்க நல்லபடியா வளர்ந்து
குடும்ப வாழ்க்கை வாழ்றத பாக்குறதா எங்களுக்கு எல்லாம் சந்தோஷம். வர வர வயசாயிட்டே போதில்ல. அடுத்தது என்ன? ஜேம்ஸுக்கு கல்யாணம் ஒரு பொண்ணுக்கு தேவை நல்ல புருஷன் தானே தவிர அவனை பெத்தது யாருங்கிறது இல்ல. உன்னை பிடிச்சிருக்கான்னு அந்த பொண்ணுகிட்ட நேரடியாவே கேட்ட வேண்டியதானே? நேரடியாவே கேட்கலாங்கிறீங்களா? தைரியமா கேளுப்பா. சரின்னு சொல்லுவாங்களா? நிச்சயமா சொல்லுவா. கேக்கிறதுக்கே சந்தோஷமா இருக்கு. இதுக்கெல்லாம் ஏண்டா தயங்கிட்டே? நாங்கெல்லாம் இல்ல, எங்களுக்கு தான் பிரச்சனை. அப்போ கேட்கலான்றேன். தைரியமா கேளுடா. உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னே தெரியலங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? ரொம்ப நாளா எப்படி சொல்றதுன்னு தெரியாம தயங்கிட்டு இருந்தேன். சொல்லணும்னு தெரியுது, ஆனா மனசுக்குள்ள தைரியம் வரல. கணேசா, எனக்கு ஒரு சந்தேகம். தனியா பேசுறதுக்கே தடுமாறானே, இவன் எப்படி அந்த பொண்ணுகிட்ட போய் ஐ லவ் யூ சொல்லுவான்? இவன் ஐ லவ் யூ சொல்றதுக்குள்ள அந்த பொண்ணுக்கு இந்தியன் பாட்டி மாதிரி 80 வயசு ஆயிரும். அதானே டே, போர்ட பார்த்து பேசுறதுக்கே உனக்கு இவ்வளவு நேரம் பிடிக்குதே, அந்த பொண்ணுகிட்ட எப்படி நேரம் பேசுவேன்? டே, ஒரு தடவை நான் செஞ்சு காட்டுறேன், அந்த ஐட்டத்தை நல்லா பாத்துக்க, அது அப்படியே அந்த பொண்ணுகிட்ட செஞ்சிரு. ஏய் வாடி. ஈரமான ரோஜாவே, என் நெஞ்சினிலே சொல்லாமலே அலை பாயுதே, என் சுவாச காற்றே, இந்த காதலன் உன் காதலுக்கு மரியாதை செய்து காலமெல்லாம் காதல் வாழ்க என்று காதல் கோட்டை கட்டி வாழ்வதே என் வேலை. உயிரே, உன் முகவரி கிடைத்தவுடன் என் வாழ்க்கையில் புது வசந்தம் பிறந்தது. நிலத்தில் என்னை கொடுத்தே உள்ளத்தை அள்ளித்தாள், தந்தால் குஷியில் என் துள்ளாத மனமும் துள்ளும். இப்படி பார்த்தேன், ரசித்தேன், உன்னை நான் சந்தித்தேன் சொல்லிக்கிட்டு இருக்காம அந்த பெண்ணின் மனதை தொட்டு உன் காதல் வாழ்க்கையில் வெற்றி கொடி கட்டு. போடா, பொண்ணுகிட்ட போய் காதல் சொல்லு பார்த்தா படம் பேர சொல்லிட்டு இருக்கான் பரதேசி. நானே சொல்லிக்கிறேன். அடிக்காதல் என்பது தூங்கும் மிருகம் மனசுக்குள் படுத்திருக்கும், அதன் இரண்டு கண்களும் தூங்குவதில்லை, ஒரு கண் விழித்திருக்கும். சாதுவான ஒரு சைவ பூரை போல் உள்ளே ஒளிந்திருக்கும், அந்த வேளை வந்ததும் விஸ்வரூபம் கொண்டு வெளியே குதித்து விடும். கண்மணி, காதல் மிருகம் உனக்குள் இல்லையா? அடிக்காதல் என்பது தூங்கும் மிருகம் மனசுக்குள் படுத்திருக்கும், அதன் இரண்டு கண்களும் தூங்குவதில்லை, ஒரு கண் விழித்திருக்கும்.
ஒலி கேட்கும் போதிலும், வெடி ஒலி கேட்கும் போதிலும், காதல் மிருகம் விழிக்காது கண்மூடி தூங்குமே. பூக்கள் மலரும் ஓசையில், உறவையின் சரசர ஓசையில், காதல் மிருகம் திடுக்கிட்டு தலை தூக்கி பார்க்குமே. ஒரு முறை விழித்த பெண் உறங்காதம்மா, இறை தேடும் மிருகம்தான் என்னை தின்னுமா. நாம் இரண்டு பேரும் அதை அடக்க வேண்டும், கொஞ்சம் வலிமை சேர்க்கவாமா. கண்மணி மிருகம் கொண்டு தெய்வம் செய்வோம். காதல் என்பது தூங்கும் மிருகம் மனசுக்குள் படுத்திருக்கும், அதன் இரண்டு கண்களும் தூங்குவதில்லை ஒரு கண் விழித்திருக்கும். சதையா கேட்குது உன் கூந்தல் பூங்காவில் ஒரு பூவை கேட்குது. மீண்டும் மிருகம் பூங்கவே காடாமலையா கேட்குது, இடுப்பில் உன் சேலை கொண்ட மடி போன்று கேட்குது. மிருகம் தவிக்கிறே வழி சொல்லவா, மிருகத்தை வளைப்பது குற்றம் அல்லவா. மடி தாங்கி கொடுக்க மேல தடவி கொடுக்க அது தூங்கி போகும். கண்மணி மிருகம் கொண்டு தெய்வம் செய். காதல் என்பது தூங்கும் மிருகம் மனசுக்குள் படுத்திருக்கும், அதன் இரண்டு கண்களும் தூங்குவதில்லை ஒரு கண் விழித்திருக்கும். சதியே அது சாதுவான ஒரு சைவ பூரை போல் உள்ளே ஒளிந்திருக்கும். அந்த வேளை வந்ததும் விஸ்வரூபம் கொண்டு வெளியே குதித்துவிடும். கண்மணி காதல் மிருகம் உனக்குள் இல்லையா? மழை வருது, எந்திரிக்கப்பா. தண்ணி அங்கிருந்து தெரியுதா? எந்திரே, இங்க பாருங்கப்பா, வரைஞ்ச அந்த பொண்ணு படத்தை அப்படியே வச்சிருக்கான். டேய், யாராவது பார்த்தா என்ன ஆகும்? எந்திரி. ஐயோ, சாரி, லட்சுமி ஆஃபீஸ் போறது முன்னாடி இந்த விஷயத்த சொல்லும். என்னடா, என்னைக்கு இல்லாத புதுசா காலையில மூணு பேர் வரிசையா நிக்கிறீங்க? வா, வரேன். டைட்டானிக் ஹீரோ மாதிரி இருக்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ். தேங்க் யூ. கோ. ப்ளீஸ் கம் டா. கமிங். கணேசன் சொன்னா சரியா இருக்காது. இப்போ போ. நீ மட்டும் பேசுறதே. அவள்கிட்ட சொல்ற விஷயத்தெல்லாம் உன்கிட்ட சொல்லுவேன். ஓகேயா? வரேன்டா. பாய் டா. நான் இப்பறா இருக்கேன். கேவலமா இருக்க.
கிட்ட போட்டிருக்க. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ விருப்பப்படலேன்னு விவாகரத்து கேட்டு வழக்கு தொடர்ந்து ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சு. இப்ப நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ விருப்பப்படுறீங்களா? ஆக உங்களுக்கு ஒரு வருஷ காலம் சேர்ந்து வாழ வாய்ப்பு கொடுத்தும் இருவரும் சேர்ந்து வாழ விருப்பப்படவில்லை என்பதால் லட்சுமி ஆகிய உங்களையும் ஆனந்தாகிய உங்களையும் கன்சர்ன் டைவர்ஸ் செக்ஷன் 10 ஹிந்து மேரேஜ் ஆக்டின் படி விவாகரத்து செய்து தீர்ப்பளிக்கிறேன். மேலும் லட்சுமியாகிய இந்த பெண் எந்தவித உதவியும் வேண்டாம் என்று கூறிவிட்டதால் கணவர் தரப்பிலிருந்து ஜீவனாம்சமாக எதுவும் தர வேண்டாம் என்றும் கூறி தீர்ப்பளிக்கிறேன். இந்த லெட்ஜர்ல ரெண்டு பேரும் கைத்து போடுங்க. மாங்கல்யம் தந்து நானே மம ஜீவனஹேதுனா கண்டே பத்தானி துபகே சஞ்சீவதரதசதம். அவசரப்படாத, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஏபிசிடி இந்த நாலு அவசியம் தெரியுமா? ரொம்ப ரொம்ப அவசியம். என்னடா ஏபிசிடி? ஏ ஃபார் ஏஜ், பி ஃபார் பர்சனாலிட்டி, சி ஃபார் காஸ்ட், டி ஃபார் டவுரி. இந்த நாலு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு, ஆனா உன்ன மாதிரி காதலிக்கிறதுக்கு ஏபி மட்டும் போதும். ஏபினா ஆந்திர பிரதேசா? இல்ல, ஆஃப்டர் பிரெக்னன்சியா? சீச்சி, ஏனா ஏஜ், பினா பர்சனாலிட்டி. பர்சனாலிட்டிங்கிறது உங்க ரெண்டு பேருக்குமே இருக்கு, ஏஜ் என்னன்னு அவங்க கிட்ட விசாரிச்சியா? இல்லையே. தப்பாயிர போதுடா. ஏன் தப்பாயிர போதுடா? இப்படித்தான் பக்கத்து தெருவுல சியான் சியான் ஒரு பையன் இருந்தான். அவன் சில்பா சில்பான்னு ஒரு பொண்ண லவ் பண்ணான். ஒரு திங்கட்கிழமை காலையில 7:30 ஐ லவ் யூ சொல்றதுக்கு அவ முன்னாடி வாய திறந்து நின்னான். அப்ப அவ என்ன கேட்டா தெரியுமா? இன்னைக்கு திங்கட்கிழமை 7:30 ராகால நாளைக்கு வாங்கன்னு சொன்னாளா? சுமாரா, என்ன கேட்டா? மைனா இறை எடுக்கிறதுக்கு வாய திறந்த மாதிரி திறந்திருக்கியே. எனக்கு வயசு 35, ஓ ஏஜ் என்னன்னு கேட்டா. ஓ அக்கா மாதிரி இருக்கிற உன்ன பார்த்து ஐ லவ் யூ சொல்ல வந்துட்டேனேன்னு வெக்கத்துல நானி கூனி குறுகி சின்ன பையன் சீயா குமுறிட்டான். அப்படியே விரக்தியில காதலுக்கு வயசு இல்லைன்னு 11:30 அப்புறம் யாரும் பாக்காத நேரத்துல ஒரு மெகா சீரியல் டெலிகாஸ்ட் ஆகுதே, அதுக்கு டைலாக் எழுத போயிட்டான். இன்னைக்கு வரைக்கும் அவங்க காதலும் முடியல, அந்த சீரியலும் முடியல. சரி, இப்ப என்ன சொல்ல வர? இதுக்கு தாண்டா டிங் டிங் தட்டி இந்த பாக்ஸ ஓபன் பண்ண, கஞ்சி போட்ட எட்டு மூலம் மல்லு வெட்டி மாதிரி இருந்த என் பிரெயினை கசக்கி சிங்கிள் பீஸ் கோவணமாக்கி ஒரு ஐடியாவை பிடிச்சேன். நேர கீழ் வீட்டுக்கு போனேன். எக்ஸ்கியூஸ் மீ, உங்க ரேஷன் கார்டை கொடுங்க. என்ன பாத்துட்டு கொடுங்களேன்னு கொடுத்தாங்க. ஓபன் பண்ணி பார்த்தா வயது 65 இருக்கு. இதே பதத்தை எனக்கு இருந்துச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன்
அது நம்ம பார்ட்டியுடைய வயசு இல்ல, அவங்க பார்ட்டியுடைய வயசு. ரெண்டு இஞ்சு கீழே இறங்கி பார்த்தேன், லட்சுமி வயது 22 இருந்துச்சு. லட்சுமிக்கு வயது 22? லட்சுமிக்கு வயசு 22? லட்சுமிக்கு வயசு 22ரா? அப்ப அப்ப என்ன ப்ராப்ளம்? அப்ப ஓ வயசு என்ன? எனக்கு எனக்கு என்ன ஏஜ் தெரிஞ்சிக்க வேண்டாமா? இல்ல எனக்கு என்ன ஏஜ்? எனக்கு என்ன ஏஜ்? எனக்கு என்ன ஏஜ்? என்ன நானும் கேக்குறேன். ஏய், நமக்கெல்லாம் வயசு சொல்றதுக்கு யாரா இருக்கு? சென்டிமெண்ட் வேற தேச்சி. இப்போ எனக்கு என்ன ஏஜ் சொல்லு. அத தெரிஞ்சிக்கணும்னு தான்டா நான் சொல்றேன். தெரிஞ்சிக்கிட்டு லவ் பண்ண வேண்டாமா? காதலுக்கு வயசுல வாங்க, குழப்பத்தில் இப்படி ஓடுறான். மதர், உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன ஜேம்ஸ் இப்படி வந்திருக்க? அது அது விடுங்க மதர். மதர் ப்ளீஸ் மதர், என் வயசு என்ன சொல்லுங்களேன். இப்ப எதுக்கு? ஐயோ, இப்ப சொல்ல மாட்டே. என் வயசு என்ன முதல்ல சொல்லுங்களேன். பீட்டருக்கு சீனியர், ஸ்டெல்லாக்கு ஜூனியர். என்ன ஜூனியர்ஸ் என்ன சர்க்கஸ் மாதிரி? என் வயசு என்ன முதல்ல சொல்லுங்க ப்ளீஸ். உயிரே போகுது ஜேம்ஸ். எதுக்கும் ஃபைல் ரூம்க்கு போய். ஃபைல் ரூம்? 70ஸ்ல வந்த லெட்ஜர் எடுத்து பாரு. இதோ வரேன் ஜேம்ஸ். ஜேம்ஸ் வசந்த், டேட் ஆஃப் பர்த் 16/4/1975, மீன்ஸ் 75னா 25 வயசு. நான் லக்ஷ்மியோட பெரியவன். தேங்க்யூ லார்ட், நான் பெரியவன். நான் லக்ஷ்மியோட பெரியவன். கண்ணு தெரிஞ்ச நாம பல தடவை தடுக்கி விழுறோம், ஆனா கண்ணு தெரியாமலே இவன் கரெக்டா நடந்து போய் தண்ணி ஊத்துறான். இத நாம ஒரு தடவை ட்ரை பண்ண என்ன? குடும்பத்துல ஏயா இப்படி எல்லாம் பிரச்சனை வருதுன்னு கேட்டா, வாஸ்துப்படி வாட்டர் டேங்க மாத்தி கட்டுங்கிறான் தாமுன்னு ஒரு பிரதேசி. கட்டி பார்ப்பேன், ஒண்ணு சரியாவலன்னு வையேன், அந்த பயல வாட்டர் டேங்க்லயே போட்டு ஒரே அமக்கு அமைக்கிடுவேன். வேலை தண்ணி ஜாஸ்தி ஊத்தாதரா. இது பாரு, விஸ்கில தண்ணி அதிகமாச்சுன்னா ஏறாது, சிமெண்ட்ல தண்ணி அதிகமாச்சுன்னா ஒட்டாது. அறிவு கிட்டவன என்ன வேலை வைக்க தெரியுமாடா? குவாட்டர் வேலை 54 ரூபா 60 விசாங்க குடிகார பேல. நான் சிமெண்ட் வேலையை சொன்னடா, தண்ணி ஜாஸ்தி ஊத்திட்டு ஜாஸ்தி பேசுறேன். நீ நான் தண்ணி ஊத்தலீங்க. டேய், இருக்கிறது நாம ரெண்டு பேரு, நீ ஊத்தல நானும் ஊத்துறேன்னா செத்து போனவங்க தாத்தா வந்து ஊத்துனாரா? ஒண்ணு விடுவோம் படவா. தெரியாது. நம்ம பிளான் அப்ரூவ் ஆகி கான்கிரீட் போடணும் பார்த்தா அதையும் கெடுத்துவாங்க. வர்றேன். நீ என்ன தனியா கான்கிரீட் போட்டுருக்க?
இல்ல சார், உங்க வீட்டு பிளான் அப்ரூவ் ஆகி அது கான்கிரீட் போட தண்ணி, அதுதான் நாசமா போய் 100 ரூபாய் வேஸ்ட். அதை பத்தி பேச என்ன பிரயோஜனம்? நீ மரியாதை வீட்டை காலி பண்ண என்ன சார் ஆகும்? வீட்டுக்கு இது வச்சுங்க சார், 150 ரூபா சார், இது வச்சுக்கங்க, இது வச்சு கடன் தீர்த்துருங்க. அப்புறம் மணலுக்கு என்ன பண்றது? அதான் நீங்க கடன் வாங்குறது எக்ஸ்பர்ட் சார், வாங்கி திருப்பி பூசி. நீ தங்கமான பையன், ஆனா ரூம் எடுக்க பயங்கர திமர் பிடிச்சவனுப்பா. இல்ல சார், அவங்க நல்ல பசங்க சார். நீ அவனுக்கு சர்டிபிகேட் கொடுக்காத. ஒருத்தர் என்ன கேட்டாலும் ஏட்டிக்கு போட்டு பேசுறான், ஒருத்தர் எதை கேட்டாலும் பதிலே பேச மாட்டேங்கிறான், ஒருத்தர் நேரா வந்துட்டு இருக்கான் அவர் சொன்ன நான் போறேன் ஒரு குட் மார்னிங் சொல்ல மாட்டேங்கிறான். இதெல்லாம் திமர் இல்லையா? ஆமா சார், நீங்க நினைச்சா திமர் தான் சார். ஆனா என்ன மட்டும் நீங்க ஒரு தங்கமான பையன் சொல்லிருக்கீங்க, அது மட்டும் மறந்துடாதீங்க. குடும்பத்தோட நாம எல்லாரும் எங்கயாவது வெளியூர் போயிட்டு வந்தோம், எங்கயாவது போவோம்பா. அப்பாப்பா பிக்னிக் போலாம்ப்பா, போகும்போது அப்படியே இந்த பாட்டு கோஷ்டியும் கூட்டிட்டு போலாம்பா, ஜாலியா இருக்கும்பா. ஆமாப்பா, இவ சொல்றதும் சரியா தான் இருக்கு. அவங்கள கூட கூட்டிட்டு போனா கொஞ்சம் வேடிக்கா பேசிட்டு வருவாங்க, ஆனா அவங்க வருவாங்களா? கரெக்ட், வராம எங்க போறானுங்க? இது ஆடி மாசம் கச்சேரி ஒண்ணு இருக்காது, கஞ்சி காஞ்சிட்டு இருப்பானுங்க. சோத்த போட்டு பாடுனா பாடுறானுங்க. நம்ம பேசிட்டு வந்துற. சரி சரி, பேசிட்டு வா. ஏ ஜாலி. சின்ன சின்ன சுகங்கள் வாழ்க்கையிலே அங்கும் இங்கும் கொட்டி கிடக்கு, கண்ணிரண்டும் சேவியும் திறந்து வைத்தால் சுற்றி சுற்றி இன்பம் இருக்கு. புயல் வந்து மையம் கொண்டாலும் பூவின் இதழில் புன்னகை இருக்கு, உள்ளம் பார்க்கும் பார்வைதானே இன்பம் என்பது. சின்ன சின்ன சுகங்கள் வாழ்க்கையிலே அங்கும் இங்கும் கொட்டி கிடக்கு, கண்ணிரண்டும் செவியும் திறந்து வைத்தால் சுற்றி சுற்றி இன்பம் இருக்கு. அவன் செய்யும் வேலை தன்னை அகலும் செய்துவிடும். மண்ணில் 8 நாள் மட்டும் வாழ்ந்திடும், பட்டாம்பூச்சி அழுவது கிடையாது. உன் நெஞ்சிலே சாந்திகள் உன் நிழலையும் துன்பம் வந்து நெருங்காது. வாழும் மாலை சார்ந்தது வாழ்க்கை என்பது. சின்ன சுகங்கள் வாழ்க்கையிலே அங்கும் இங்கும் கொட்டி கிடக்கு, கண்ணிரண்டும் செவியும் திறந்து வைத்தால் சுற்றி சுற்றி இன்பம் இருக்கு. கடினோடு பனியின் துளியால் பல்லாங்குழி ஆடு, வானம் பொழியும் மழையின் ஷவரில் நாடும் நீராடு.
ஜீவிதம் ஆனந்தம் கவலைகள் என்று ஒன்று கிடையாது. வெண்ணிலா தேயலா வெளிச்சத்தை வெட்டிக்கொள்ள முடியாது. மனித ராசி ஒன்றுதான் சிரிக்க தெரிந்தது. சின்ன சுகங்கள் வாழ்க்கையிலே அங்குமிங்கும் கொட்டி கிடக்கு. கண்ணிரண்டும் செவியும் திறந்து வைத்தால் சுற்றி சுற்றி இன்பம் இருக்கு. புயல் வந்து மையம் கொண்டாலும் பூவின் இதழில் புன்னகை இருக்கு. உள்ளம் பார்க்கும் பார்வைதானே இன்பம் என்பது. பேசிக்கிட்டே ரொம்ப தூரம் வந்துட்டோம்ல. ஆமாங்க, அங்க பாருங்க மரங்கள் எல்லாம் ஜோடி ஜோடியா பறக்கிறது பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. கொஞ்சம் கொஞ்சம் உட்காந்துட்டு போலாமே. சரி. டேய், நான் முழிக்கிறேன், இதுதான் சான்சஸ் சொல்லிடு. நான் ஒரு கதை சொல்றேங்க. ஒரு ஆம்பளை வாத்து ரொம்ப நாளா ஒரு பொம்பளை வாத்து லவ் பண்ணிச்சுங்க. வாத்து? ஆமா, வாத்து வாத்து. சொல்லுங்க. அந்த ஆம்பளை வாத்து ரொம்ப நாளா தன்னோட லவ் சொல்லணும்னு ட்ரை பண்ணிச்சுங்க. ஆனா பாவம், அதுக்கு சான்ஸே கிடைக்கல. இன்னைக்கு எப்படியாவது தன்னோட காதல சொல்லணும்னு முடிவு பண்ணி அந்த ஆம்பளை வாத்து மெதுவா பொம்பளை வாத்து கிட்ட போச்சுங்க. இதே மாதிரி கிட்ட போச்சுங்க, ரொம்ப கிட்ட வந்துட்டோம். முதல் வார்த்தையா அந்த ஆம்பளை வாத்து என்ன சொல்லிருக்குன்னு நினைக்கிறீங்க? சிம்பிள், குவாக் குவாக்னு சொல்லிருக்கோம். வாத்து பாஷல ஐ லவ் யூ நடத்துமா? இங்க முத்து லட்சுமி, இங்க என்ன பண்றீங்க? ஒண்ணு இல்ல சார். இன்னை எவ்வளவு தூரம் வந்தீங்க? பேசிக்கிட்டே ரொம்ப தூரம் வந்துட்டோம். ஆமா, நல்லா பேசுனீங்க. நேரத்தோட கிளம்பினா தான் ஊர் போய் சேர முடியும். கிளம்பு கிளம்புங்க. மத்த குறைஞ்ச இல்லங்கப்பா. தெரியல சார், இந்த கண்ணாடி கேர டான்ஸ் ஆடும்போது கால வேற மிஸ்டேன். சாரி சார், நான் கிளம்பறேங்க. அப்ப கூப்பிடுறாரு, நீங்களும் சீக்கிரம் வந்துருங்க. சரிங்க. மிஸ் ஆயிடுச்சு. என்னடா சொன்னா? குவாக் குவாக்னா தொண்டை கட்டி இருக்கா? இல்ல, குவாக் குவாக்னா வாத்து பாஷல ஐ லவ் யூ நடத்துமா? உன்னாக்கு ஓ லவ் சொல்ல சொன்னா வாத்து லவ் போய் சொல்லிக்கிட்டு இருக்க. சரியான வாத்துடா நீ. குவாக் குவாக் குவாக், இதுக்கு என்ன அர்த்தம்? சீக்கிரமா லேட் ஆயிடுச்சு அர்த்தம். அப்படியே எல்லா அனிமல்ஸ் பாஷையும் கத்துக்க, ஜூ வச்சு பழச்சிக்கலாம். வா லட்சுமி, வண்டி ரெடிமா? சீக்கிரம் வாமா சார். கையை கொடுங்க. ஐயா, இது வண்டி தொடச்சு வைங்க. அழுங்கு பரவாயில்ல சார், கையை கொடுங்க நீங்க. காலங்காத்தில அசிங்கமா, கை மாத்திர வேணுமா? சாச்சா சார், இந்த உலகத்திலேயே பழைய பேப்பர்லாம் இடைக்கு போடாம பத்திரப்படுத்தி வச்சிருக்கிற உரையாள் நீங்க தான் கேள்விப்பட்டேன். எதுக்கு இதெல்லாம்? 1995 வருஷம் 5வது மாசம் 15 தேதிக்குரிய ஹிந்து பேப்பர் வேணும். 5 வருஷத்துக்கு முன்னாடி பேப்பராச்சே, அதுவும் பத்தி கூட அந்த பேப்பரே வேணும் கேறீங்க. அதிர்கிட்ட முதல்ல உங்களுக்கு இங்கிலீஷ் பேப்பர் படிக்க தெரியுமா? தெரியும் மாவா. சார், மேட்டர் ரொம்ப அர்ஜென்ட், கொஞ்சம் பேப்பர் கொடுங்க சார் பிளீஸ். வரன் மேல ஏறி தூசியெல்லாம் தட்டி எடுக்கணும். விஷயத்தை சொல்லுங்க சார். இந்த கணேசன் விஷயம் இல்லாம சொல்ல மாட்டான் சார். கிலோ கணக்கில் மேட்டர் இருக்கு. பேப்பரே 120 கிராம் தான் இருக்கும். ஆமா, தேதி என்ன சொன்னீங்க? டேட்டா 1995 வருஷம் 5வது மாசம் 15 தேதி. முன்னெல்லாம் பழைய பஞ்சாங்க தான் கேட்டிருந்தாங்க, பழைய இந்து பேப்பர் கேட்க ஆரம்பிச்சிட்டானுங்களே. எதுக்கு இவ்வளவு காலங்காத்தாலும் இந்து பேப்பரு? தண்ணி பஞ்சம் வந்தாலும் வந்தது, வெள்ளக்காரர் மாதிரி எல்லாத்துக்கும் இங்கிலீஷ் பேப்பர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்களா? ஐயா, பழைய தேதி மாசம் வருஷம் எல்லாம் சொல்றான்னா ஏதோ முக்கியமான விஷயம் இருக்கும். இந்த பேப்பர் பார்த்து சொல்லுங்க. இந்த பேப்பரை பார்த்து சொல்லு சொல்றேன். அன்னைக்கு வெள்ளிக்கிழமையான பாருங்க. கரெக்டா சார், என்ன நியூஸ் சொல்லுங்க சார். இருக்கு, ரேஷன்ல கோதுமை வாங்கணும், ரவா ரச்சம்,
மாவு செலிச்சு வைடானு பசங்க எல்லாம் என்ன சொல்லிட்டு போயிட்டாங்க, அதான் ஹிந்து பேப்பர் கேட்டேன். ஏன் அந்த ரவையை தமிழ் பேப்பர்ல சலிக்க முடியாதா? மத்த நியூஸ் பேப்பர்லாம் சாதா பேப்பர் சார், லேசா இருக்கும். ஆனா இதுல மாவு சலிச்சு பாருங்க, அப்படியே சல்லுன்னு உருண்டு ஓடும் சார். என்ன தேடுறீங்க? உட்காந்துட்டியம்மா, போயிட்டு என் பொண்ணே சந்தோஷமா சிரிச்சுக்காடா. நீமா உன் பேத்து தினமும் இப்படி சந்தோஷமா சிரிச்சிருந்தா எப்படி இருக்கான்? நல்லாதான்ப்பா இருக்கும். இன்னைக்கு ரெண்டு இட்லி கூட எடுத்து வை. வா வா மா, சீக்கிரம் வந்து இட்லி எடுத்து வைமா, சாப்பிட்டு வெளியில போகணும், முக்கியமான வேலை இருக்கு. வா வா வா, உட்காரு உட்காரு. இப்பதான் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் லட்சுமி, நல்ல மூடுல இருக்கும் போதே ஒரு மாப்பிள்ளைய பாரு, முடிச்சிருவோம். ஆமாமா, இந்த முதலாளிக்கு சந்தோஷமா இருக்கும் போதே தொழிலாளிக்கு பேசி போனஸ் வாங்கிறது இல்லையா, அந்த மாதிரி அவ சந்தோஷமா இருக்கும் போதே புரோக்கர் போன் பண்ணி வந்துறேன். சாப்பிட்டு போன் பண்ணப்பா. சாம்பார் ஊத்துமா, ஊறட்டும். என்ன தம்பி இது? என்னப்பானா இட்லி பார மாதிரி இருக்கு, ஸ்பூன்ல கொத்தி விடு. ஹலோ. ஹலோ, யார் புரோக்கர் பரமசிவமா? ஆமா, நீங்க யாரு? நான் தான் சுப்பிரமணி பேசுறேன். சொல்லுங்க சார். என்னாச்சு என் பொண்ணு மேட்ரு? இது யோ பரமசிவம் மாப்பிள்ளை கிட்ட விவரம் சொல்லியது. இதைவா, என் பொண்ணு லட்சுமி ஏற்கனவே கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆனவங்க. முடிவு அந்த பொண்ணு மேல உள்ள அன்புல எடுத்த முடிவா, அனுதாபத்தில் எடுத்த முடிவா? லவ்ல எடுத்த முடிவு. சே,
இந்த நேரத்தை போய் சேன் வந்து குழந்தை நான் சொல்றத என்ன கேட்டுவா, இது சாதாரண பொம்மை கிளி இல்ல, ஆண்டாள் கையில உள்ள தெய்வ கிளி. ஆண்டாள் கண்ணனுக்கு இந்த கிளியை தான் தூது அனுப்பினாங்கிறது ஐதீகம். இவ்வளவு ஏன் முன்னாள் ஜனாதிபதி வெங்கட்ராமனே இந்த கிளியை வாங்கினார்னா பாருங்களேன், இந்த பச்சை கிளியோட பவரை. இது ஆத்துல சுவாமி ரூம்ல வச்சு பூஜை பண்ணா சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும், குறிப்பா பெண்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். அப்போ ஆம்பளைக்கு? அம்பே, ஆம்பளைக்கு நடக்கும்பா. சகல சௌபாகியமும் கிடைக்கும், குறிப்பா பெண்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். உங்களுக்கு அத வேணும். வீட்டில் சீக்கிரம் நல்லது நடக்கணும்ல, அதுக்காக தான் வேணுந்தேன். பிள்ளைய கொண்டு போய் சாமி முன்னாடி வைமா, சீக்கிரமா நல்லது நடக்கணும்ல. கணேஷா, உன் வைபத்து தான் இப்போ ஹெல்ப் பண்ணுது. கிருஷ்ணன் கிறிஸ்துவ ஒன்று தான் சொல்லுவாங்க, உங்களுக்கு தான் தெரியுமா எனக்கு எல்லா சாமியும். ஓகே, இந்த ஆண்டாள் கிளியை உங்கள் முன்னாடி வச்சு கும்பிடுறேன். ஆண்டாள் கிளியே, கடவுளுக்கே தூது போன கிளி நீ, சாரி நீங்கள். இப்போ எப்படியாவது என் காதலை போய் லட்சுமிகிட்ட சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், சொல்லுவீங்களா ப்ளீஸ்? ஏ பள்ளி கத்துது, நீங்க நிச்சயமா சொல்லுவீங்க. தேங்க்யூ. பாருங்க, லட்சுமிட்ட மட்டும் என் காதல் சொல்லிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு முழு ஸ்ட்ராபெரி பழம் தரேன். ஓகேயா? சரி, ஓகே, தேங்க்யூ. ஒரு பொண்ணு கிட்ட கடந்த கால வாழ்க்கை பத்தி கேக்குறவன் நல்ல ஆம்பளையா இருக்க மாட்டான், நல்ல காதலாம் இருக்க மாட்டான், நல்ல கணவனாக இருக்க மாட்டான். நான் இந்த மூணு மார்க்க ஆசைப்படுறேன். நடைமுறை வாழ்க்கை யோசிச்சு பாருங்க ப்ளீஸ், கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுங்க. சரியா வராது, சரியா வரவே வர, என்ன விட்டுருங்க ப்ளீஸ். ஹலோ, ஹலோ, நான் சொல்றதை கேளுங்க. ஹலோ, ஒரு நிமிஷம் இது பாருங்க, ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க ப்ளீஸ். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் கேளுங்க ப்ளீஸ். சரிங்க, நீங்கள் சொல்ற மாதிரி ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்க்குறேன். உங்களுக்கு என்ன நடந்தது சொல்லுங்க. இப்போதான் என்னமோ சினிமா ஹீரோ மாதிரி உங்கள் பழைய வாழ்க்கைலாம் தெரிய வேண்டாம்னு சொன்னீங்க, அதுக்குள்ளே கேட்குறீங்க. இதுக்கு தான் சொன்னேன் சரியாக வராதுன்னு, புரியுதா? ஹலோ, ஹலோ, நீங்க தானே கேட்க சொன்னீங்க? அதான் கேட்டேன். தப்பா? ச்சே, இந்த பொம்பளைங்க இப்படி தான் மாத்தி மாத்தி பேசுவீங்க? ஏன் இப்படி கொல்றீங்க? ஏன் இப்படி கொல்றீங்க?
என்ன கண்ணு, ரெண்டு மூணு நாள் ஆளே கண்ணை தட்டு பண்ண. வீட்ல கொஞ்சம் வேலை இருந்தது. அதானே பார்த்தேன், பச்சரிசி பல்லுல பளிச்சிருச்சு திட்டிக்கிட்டு வருவிய, ஆளே காணாமன்னு. கஷ்மாலா பாம்பரா இங்கெல்லாம் துப்பிக்கிறானுங்க பாரு. லக்ஷ்மி சாப்பிடுறியா? ஆமா சாப்பிடு சாப்பிடு. ஆபீஸ் ஒரே வேலை டென்ஷன், தலைவலி தாங்கல. டேப்லெட் எடுத்துக்கிறீங்களா? இல்லம்மா இருக்கு சாப்பிட்டேன். லக்ஷ்மி நான் ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லுங்க மேடம். ஒன்னும் இல்லை, எனக்கு 40 வயசுல ஒரு பிரதர் இருக்கான், அவனுக்கு 8 வயசுல ஒரு குழந்தை. அவன் பொண்டாட்டி யாரு கூட ஓடி போயிட்டா, அவனு எத்தனை நாள் தான் துணை இல்லாம இருப்பா? அவனுக்கு ஒரு துணை தேவையில்லையா? உனக்கு தான் எல்லாம் முடிஞ்சு போச்சே. நீ சரின்னு சொன்னா அவனை நேரா உங்க வீட்டுல வந்து பேச சொல்றேன். என்ன சொல்ற? உன்னை பத்தி எல்லாம் கேள்விப்பட்டேன், அதனாலதான் கேட்டேன். ஏய் ஏன் ஆடுற? நான் என்ன தப்பா கேட்டேன்? எஸ்கியூஸ் மீ, எஸ்கியூஸ் மீ, நம்ம செக்ஷன் C35 எங்க இருக்கு? எனக்கு தெரியாதா? நீயே சொல்லு, புருஷனை பிரிஞ்சு நீ எத்தனை நாள் தான் தனியா இருப்ப? நீ ஊனு சொன்னம்மா என்னாச்சு? என்ன லட்சுமி என்ன? வா கண்ணு வா. அடுத்தவங்க கஷ்டம் புரியாத ஜென்மங்க மாதுங்க. இந்த உலகத்துல ஒரு பொண்ணுக்கு கண்ணால ஆவலைனா கூட மறுவாதையா பாதுகாப்பா தான் இருக்கும். ஆனா கண்ணால ஆகி புருஷனை விட்டு பிரிஞ்சிட்டான்னு தெரிஞ்சதுன்னு வையி, இந்த உலகம் படுத்துற பாடுக்குத தாங்க முடியாதுமா. அதனாலதான் கண்ணு சொல்றேன், அம்மடி இந்த மாதிரி நேரத்துல வசந்த் தம்பி மாதிரி ஒருத்த உன் கதைய என்ன ஏதுன்னு கேட்காம கண்ணாலம் கட்டிக்கிறேன்னு சொன்னா சரின்னு சொல்ல வேண்டியது தானே கண்ணு நியாயம்? இத பாருமா, அந்த தம்பி மேல உனக்கு என்ன வருத்தம்? உன் கதையை என்னன்னு கேட்டான்னு தானே? அவன் வேணா வேணான்னு சொல்ல சொல்ல நீதானே அவனை கேளுன்னு சொல்லிக்கிற? அதான் கேட்டான். அவன சினிமால வர ஹீரோவா? சராசரி மனுஷன் தானே கண்ணே, இத்த போய் தப்பா எடுத்துக்கிறிய. அம்மடி நீ நேரா அந்த வசந்த தம்பி கிட்ட போ, நடந்த விஷயத்த சொல்லு, கண்ணாலம் கட்டிக்க. என்ன நான் சொல்றது புரியுதுல? யோசிச்சு பாருமா, நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வா. ஸ்ட்ராபெரி வாங்கி தரேன், டீல்.
இது சீப்ப வைக்கும் போது அப்படி கை தவறி உடஞ்சிருச்சு. இது இது அப்புறம் பாத்துக்கிறேன். என்ன விஷயமா பேச வந்திருப்பாங்க? எப்படி சமாளிக்கிறது? சரி வாய பார்த்து பேசிடுவோம். சொல்லுங்க. வசந்த் இல்ல? வசந்த் இல்ல? வசந்த் வெளியே போயிருக்கான். என்ன விஷயம்? வசந்த் எல்லாம் என்கிட்ட சொன்னாரு. சொல்லுங்க. அது வந்து அச்சோ அந்த பக்கம் திரும்பிட்டாங்களே. எனக்கு இப்படி எல்லாம் நடந்திருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்ன ஒருத்தர் விரும்புறாருன்னா உண்மையிலேயே நான் ரொம்ப கொடுத்து வச்சவதான். இந்த உலகமே என் கையில கிடைச்ச மாதிரி இருக்கு.
எனக்கு என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன். அவர்கிட்ட இத நேர்ல பார்த்து சொல்றதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீங்க அவரோட நல்ல ஃப்ரெண்டு தானே? நீங்க அவருக்கு நல்ல ஃப்ரெண்ட், நான் சொல்றத அவர்கிட்ட சொல்லிடுறீங்களா? சொல்லிடுறேன். நானும் எல்லார் மாதிரி கல்யாணம் ஆகி எதிர்பார்ப்போட தான் போனேன். எப்படி சொல்றதுன்னு தெரியல. பண்ணிக்குங்க, என்ன கேன்சர் வரும் சொல்லுவாங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. தலைவலியா இருக்கு. ஐயோ, மாத்திரை ஏதாவது? நோ, இட்ஸ் ஓகே, காலையில பேசிக்கலாம். குட் நைட். என்னமோ தெரியல, அவர் என்கிட்ட பேசல, பழகல. இப்படியே ஒரு மாசம் முடிஞ்சு போச்சு. ஒரு நாள் என்ன பார்க்க ஊர்ல இருந்து என் அம்மா அப்பா பாட்டி எல்லாம் வந்தாங்க. அம்மா, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கீங்க? லட்சுமி, என்னாச்சு சொல்லுமா? ஏன் அழற சொல்லு. அவங்க குடும்பப்படுத்துறாங்களா? மாப்பிள்ள கோவக்காரரா? இல்லம்மா, புருஷன் கோவப்பட்டு ரெண்டு அடி அடிச்ச கூட பொறுத்துக்கலாம். சரியா பேசாம இருந்தா எப்படிமா பொறுத்துக்க முடியும்? என்னம்மா சொல்ற? நான் சொன்னா நீ நம்ப மாட்டேமா. கல்யாணம் ஆனதுல இருந்து என் மேல அவர் நிழல் கூட பட்டதில்ல. சரி சரி, அம்மா வந்துட்டே இல்ல, நான் சொல்றபடியெல்லாம் நடந்துக்கோ. அப்புறம் பாரு, மாப்பிள்ள ஒன்னே சுத்தி சுத்தி வருவாரு. அழாதடா, கண்ணை தொடச்சுக்கோ. அழாதடா, அழாத, தைரியமா இரு. அம்மா இருக்கேன்ல, அழக்கூடாது. நீ சந்தோஷமா இருக்கத பாத்துட்டு நான் ஊருக்கு போவேன். அது வரைக்கும் நான் இங்கதான்டா இருப்பேன். சிரிடா சிரிடா சிரி. அம்மா பொண்ணு பேசினது போதும். நல்ல மழை பெய்யுது, இது வெளியூர், உடம்பு கொத்துக்காது. அம்மா கிட்ட பேசினதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. அன்னைக்கு ராத்திரி சந்தோஷமா கனவுகளோட போனேன். என்னங்க இந்த நேரத்துல சூட்கேஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு? எனக்கு ஒண்ணு பிடிக்கல. என்ன சொல்றீங்க? எனக்கு இஷ்டம் இல்லாம இந்த கல்யாணத்தை பண்ணாங்க, போதுமா? லவ் பண்றது தப்பா? ஒரு பொண்ணை லவ் பண்ண அது தப்பா? அவளை மறக்க என்னால முடியல. அங்க பாரு, வா. அதான லவ் பண்ண பொண்ணு, அவளாலே என்ன மறக்க முடியல. அவளுக்கும் வேற இடத்துல மாப்பிள்ள பாத்துட்டாங்க, அதனால அவ தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணா. இங்க பாரு,
நானும் அவளும் ஒன்னா சேர்ந்து வாழறதா முடிவு பண்ணிட்டோம். இந்தா டைவர்ஸ் பத்திரம், நான் கையெழுத்து போட்டேன். மனசுக்கு பிடிச்சவங்களோட வாழணும், அதான் வாழ்க்கை. இது இல்ல, நான் வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன். என்னை விட்டுட்டு அவரு போயிட்டாரு. ஒரு தப்பும் செய்யாதன்னா தவிச்சு போய் நின்னேன். என் அம்மா அப்பா கிட்ட விஷயத்த தாங்கிக்க முடியும், ஆனா ஏமாற்றத்தை தாங்கிக்கவே முடியாது. எனக்கு முதலே வசந்த் மாதிரி ஒருத்தர் புருஷனா கிடைச்சிருந்தா நினைக்கவே சந்தோஷமா இருக்கு. என்ன பண்றது, வசந்திய வாழ்க்கையில இப்பதான் வரணும்னு இருக்கு. எல்லாம் விதி. எனக்கு உண்மையிலேயே வசந்த பிடிச்சிருக்கு. பொண்ணுங்கிறவா எப்பவுமே ஒரு நல்ல புருஷ வரணும் தான் எதிர்பார்ப்பா. அப்பா கிட்ட வந்து பேச சொல்லுங்க, எனக்கு வசந்த் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன்னு சொல்லிடுங்க. இனிமேல என்னால் தாங்க முடியாது. வசந்த் கிட்ட சொல்லிடுங்க, நிச்சயம் சொல்லுவீங்கல்ல? சொல்றேங்க, நிச்சயமா சொல்றேன். நான் வரேங்க. நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. பிடிக்கலாம் இந்த வசந்த், விட்டு தொலைய வேண்டியதானே. பாவம், அழுதுகிட்டே போறாங்க. இது வீட்டுல போய் சொல்லி என்னன்னு ஆக போகுதோ. பெருசா வட பாயசம் எல்லாம் போட்டு அசத்திரணும். மாடிக்கு போயிட்டு வந்தேப்பா. ராஜே, அந்த போட்டோ எடுத்துக்கொண்டு வந்து கூட. இருங்க பாட்டி, ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அட, இன்னைக்கு ஒரு நாளைக்கு டீச்சர் அடி வாங்க வாமா. என்ன போட்டோப்பா? பாருமா, குடு. என்ன போட்டோப்பா? முதல்ல போட்டோவை பாரு, அப்புறம் பையனை புடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லு. கோவப்பட மாட்டீங்களே? எனக்கு இந்த கல்யாணம் வேணாம்ப்பா. ஏமா? எனக்கு வேற ஒருத்தர் பிடிச்சிருக்குப்பா. லக்ஷ்மி கிட்ட அவளை பிடிச்சிருக்குன்னு சொன்னியா? ஆமா, பிடிச்சிருக்கு. காதலிக்கிறேன்னு சொன்னேன். ஏன்? அதுக்கு அவ என்ன சொன்னா? இப்ப என்ன ஆச்சு? வந்து அழுதுட்டு போறா. என்ன வசந்த் இப்படி கேப்பாரு நான் நினைக்கலன்னு சொல்லிட்டு போறா. டே, நாங்க தான் சொன்னோம் நீ லக்ஷ்மியை லவ் பண்ணணும்னு. ஆனா அவளுக்கே பிடிக்கலங்கும் போது விட்டுறா. இது அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச விஷயம் பெருசாயிருமோன்னு எனக்கு பயமா இருக்குறா. விஷயம் பெருசாயிருமா? என்னாச்சுப்போ என்னாச்சுப்போன்னு கேக்குறேன். பிடிக்கலன்னா விட வேண்டியதானே?
ஏன் மேல வந்து கலாடப்பட்டு போறவ? ஒரு வார்த்தை கேட்டு வந்து வசந்த் விடு சுனக்கு. நீ படிச்சு வந்தானே கொஞ்சம் வந்து அறிவு வேணா. இந்த பார், உன்னை ஆசை பிறகு அவனுக்கு ஒரு யோகிதை வேணும். அவனுக்கு ஊர் பேர் தெரியாத அனாத பசங்க, அவனை போய் ஆசைப்படுற? அவன் கிளி கொண்டு வந்து கொடுக்கும் போதே நினைச்சேன் இப்படி ஏதாவது ஆகும்னு. இவனுக்கு காது கேட்காது, இவன் சொல்றதை நீ நம்பாத. இத மட்டும் நீ சொல்லாதடா. இங்க பாரு, ஆத்திரப்பட்டா கோபம், சிரிச்சா சந்தோஷம், அழுதா துக்கம்ங்கிறது முகத்தை பார்த்து எனக்கு கண்டுபிடிக்க தெரியாதடா. இதுல இல்லாமடா நான் தப்பு பண்ணுவேன். அம்மா அப்பா இருந்து வளர்த்துற பசங்களே யோக்கியமா இல்ல. இவனுக்கு அனாத பசங்க, இவனுக்கு எப்படி இருப்பானுங்க? ஏற்கனவே தம் பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே அந்த அதிர்ச்சியை தாங்க முடியாம உங்க அம்மா என்னை விட்டு போயிட்டா. அப்பா நானும் உன்னை விட்டு போகணும்னா அட சும்மா இருமா. நீ யார வேணா ஆசைப்படு, என்ன வேணா பண்ணிக்க. கணேசா அவழுதாளா? ஆமாடா. நீ பாத்தியா? என் ரெண்டு கண்ணால பார்த்தேன், அவ அழுதா. இனிமேல என்னால இதை தாங்கிக்க முடியாது, இத வசந்தத்தை சொல்லிருங்கன்னு சொல்லிட்டு போறாடா. இது இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. ஒரு வார்த்தை கேட்டு வந்துடுறேன். சொல்றது ஏதாவது புரியுதா? எங்க புரியுது? ஆதல் சார், உங்க பொண்ணு கொஞ்சம் கூப்பிடுங்க. என்ன அதிகாரம் பண்ற? சாரி சார், பிளீஸ் உங்க பொண்ணு கொஞ்சம் கூப்பிடுங்க. என் பொண்ணு கிட்ட உனக்கு பேச்சு எதாவது நல்ல கிட்ட பேசு. சார் இப்பதான் தெரிஞ்சது, அதான் பேச வந்து. என்ன தெரிஞ்சது? என்ன தெரிஞ்சது? உன்னோட யோகிதை என்ன எனக்கு இப்ப தெரிஞ்சது? வீட்டுக்கு வாடகை வர வேண்டியது, அப்புறம் வீட்டையே சொந்தமாக்கலாம்னு பாக்குறது. சார் நீ எல்லாம் கல்யாணத்துல கச்சேரி பண்றதோட தெரிஞ்சிக்க. கல்யாணம் பண்ண ஆசைப்படாத, உனக்கெல்லாம் பிச்சைக்காரனோட பொண்ணு தான். அட சும்மா இருமா, வீட்டை கிளம்பியா? நீங்க என்ன சார் புதுசா வீட்டு காலி பண்ண சொல்றீங்க? மத்தவங்க அப்ப சொல்லிட்டாங்களே. சொல்லிட்டாங்களே? அப்புறம் என்னையா? அப்புறம் என்ன இந்த நிமிஷம் மரியாதை வீட்டை காலி பண்ண போற இடத்துலயாவது கொஞ்சம் ஒழுக்கமாரு. அங்க என்ன மாதிரி அப்பா அவசியம் இருந்தானா அவன் ஒண்ணுக்கு ஆசைப்பட்டிருக்காரு. சார் ஏன் சார் அனாவசியமா பேசுறேன்? யாரு அனாவசியமா பேசுறேன்? அப்படிதான் பேசுவேன். உன் பொறப்ப அப்படி, அதனால உன் யோகியா அப்படி. சுத்தமா பிடிக்கல. ஏதோ தெரியாம ஆசைப்பட்டேன், காதலிச்சிட்டேன், ஆனா இப்ப தெரிஞ்சிருச்சு. ஒரே வாரத்துல காலி பண்றேன். எங்களுக்கு வீடு இல்லாத வாடகைக்கு வரும். உங்களுக்கு வீடு இருக்கு, ஆனா மனசு இல்ல சார், மனசு இல்ல. போடா, நீ என்னடா செட்டு கொடுக்கறத? ஆனா இப்ப என்ன பேசிட்டு போறா? போறா, நீ வா. அட போமா, நீ எப்ப பாரு சமாளம். வேணாம் பாட்டி, எனக்கு கல்யாணமே வேணாம். என்ன நிம்மதியா விட்டுருங்க. ஏமா வேண்டாம், விட்டுருங்களே. எனக்கு பிடிக்கல. எது பிடிக்கல? எதுவுமே பிடிக்கல. இத பாருமா, மனசு போட்டு குழப்பிக்காத. நீ வசந்த் பையனை பிடிச்சிருக்குன்னு தானே சொன்ன? அவன் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னானா? பிடிக்கலன்னு இல்ல சொல்லி விட்டுட்டு போயிட்டான். உனக்கு என்ன நடந்ததுன்னு அவங்கிட்ட சொன்னியா? சொன்ன, ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொன்ன. அதான் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான். இப்படி எல்லாம் நடந்து முடிஞ்ச பொண்ணை நம்ம ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி சண்டை போட்டு போயிட்டான். அதுக்காக நீ ஏமா உன் வாழ்க்கையை கெடுத்துக்கணும்? நல்லா யோசனை பண்ணு. உன் விஷயம் எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நீ ஆசைப்பட்ட பையன் உன்னை விட்டுட்டும் போயிட்டான். ஆனால் அவங்க அப்பா பார்த்துருக்க மாப்பிள்ளை உன் விஷயம் எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமும் உன்னை கட்டிக்கிறேன்னு சொல்கிறான். நீ ஏன் நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வாமா. உங்க அப்பாவை பாருமா, உன்னையே நினைச்சு நினைச்சு குடிச்சு குடிச்சு அவன் உடம்ப கெடுத்துக்கிறான். பெத்த வயிறு பத்தி எரியுதுமா. நீ எடுக்கிற முடிவில் தாம்மா எல்லாமே இருக்கு. ஒரு நல்ல முடிவா எடுமா. ஹலோ, எவ்வளோ பாது? கிலோ 10 ரூபாய் சார். சரி, 1/2 கிலோ தாங்க. சரி, வேற இந்தாங்க 1/2 கிலோ போடுங்க. ஹலோ. சந்தோஷ்மா? இப்ப சந்தோஷ்மான்னு கேட்டேன். உங்களை ரொம்ப உயர்வா நினைச்சிருந்தேன். என்னங்க, என்ன சொல்லுங்க, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. உங்களுக்கு லக்ஷ்மியை பிடிச்சிருந்தது
லக்ஷ்மிக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு தானே உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொன்னா? அப்புறம் ஏன் சண்டை போட்டீங்க? என்ன சொல்றீங்க? ஓஹோ, உங்க ஃப்ரெண்டுக்கு காது கேட்காதுன்னு லக்ஷ்மிக்கு தெரியாதா? உங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள குறையெல்லாம் அவளுக்கு தெரியாதுல்ல? மறைச்சிட்டீங்க, காதலிக்கிற பொண்ணு கிட்ட எல்லாத்தையும் மறைச்சிட்டீங்களே. பாவம், தன்னோட காதல காது கேட்காத ஆள்கிட்ட போய் சொல்லிருக்கா. ஐயோ, என்ன என்ன சொல்றீங்க? சத்தியமா இருக்கு, இந்த விஷயத்தில் எவ்வளவு பெரிய இது பாருங்க, எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா பிளீஸ்? தேசத்து போய் லட்சுமி கிட்ட சொல்லுங்க, ஒரு பெரிய தப்பு நடந்து போ. காலம் கடந்து போச்சு வசந்த், நீங்க பிடிக்கலன்னு சொன்னீங்களா? அவங்க வீட்டுல லக்ஷ்மி சம்மதிக்க வச்சு வேற மாப்பிள்ள முடிவு பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நிச்சயதார்த்தம், இந்நேரம் எல்லாரும் வந்திருப்பாங்க. லக்ஷ்மி மனசால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா, தயவு செஞ்சு எந்த பிரச்சனையும் பண்ணிடாதீங்க. காதலிக்கிறது ஒரு மரியாதையான விஷயம். காதலிச்ச பொண்ணு வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணும்போது ஒதுங்கி நிக்கிறது அதோட மரியாதையான விஷயம். கவலைப்படாதீங்க, நான் ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டேன். வர வசந்தா. எப்பவுமே பேசாத அந்த சைலண்ட் லேடி இப்ப ரொம்ப பேசிட்டு போகுது, என்ன விஷயம்? சிவமயம் திருநெல்வேலி சுப்பிரமணிய பிள்ளை அவர்களின் புதல்வி சௌபாகியவதி லட்சுமியை, மயிலாடுதுறை கேசவ பிள்ளை அவர்களின் புதல்வன் சிரஞ்சீவி குமாரசாமிக்கு திருமணம் செய்து கொடுப்பதாய் விக்ரமவர்தம் ஆவணி திங்கள் 16 நாளான இன்று பெரியவர்களால் நிச்சயிக்கப்படுகிறது. சாப்பாடெல்லாம் எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ். குறிப்பா பெண்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கும், உங்களுக்கு அதை வேணுமே. எங்க பாத்திருக்கேன்?
நீங்க சன் டிவி புகழ் வசந்தன் தானே? ஆமாங்க. கண்டுபிடிச்சிட்ட பாத்தியா சார். நீங்க எங்க? இங்க நாங்க இங்க வாடகை இருக்கோம். அப்படியா? ஆமா. ஐ அம் குமார். இந்த வீட்டுக்கார பொண்ணு நான் தான் கல்யாணம் பண்ணி போறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப நல்ல பொண்ணு அவங்க. தேங்க்ஸ் சார். நீங்க அன்னைக்கு டிவியில கலகிட்டீங்க சார். தூள் தெய்வம் தான் குருன்னு சொன்னீங்க பாருங்க. ரியலி சூப்பர். உங்க குரல் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப அழகா பாடுறீங்க. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, என் கல்யாணத்துல நீங்க பாடினா நல்லா இருக்கும் நான் நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க சொன்ன தெய்வமே நம்ம மீட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிடுச்சு பாத்தீங்களா? கல்யாணத்துல பாடுவீங்களா? அப்புறம் அந்த ப்ரோக்ராம்ல உங்க ஹாபி என்ன, உங்களுக்கு என்ன பிடிக்கும் அதெல்லாம் சொல்லவே இல்லையே சார். சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? சொல்ல வேண்டியதான் ஏற்கனவே சொல்லிட்டேன். மாப்ள இங்க என்ன பண்றீங்க? என்ன மாமா நீங்க மாடியில் இந்த சிங்கர் இருக்கான்னு சொல்லவே இல்லையே. பெரிய அறிகரே அவர் நம்ம அறிமுகப்படுத்தணும். கீழே வெயிட் பண்ணுங்க மாமா. ரொம்ப நல்லா பாடுவார். என் கல்யாணத்துல இவர்தான் பாடணும். நீங்க பாடுறீங்களா? இல்லைங்க, நாங்க கொஞ்ச நாளா பாடுறதா இல்லைங்க. இத பாருங்க, நீங்க பாடலைனா இவர் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட மாட்டேன். பரவாயில்லையா மாமா? கல்யாண பத்திரிகையில என் பேர் இருக்குதோ இல்லையோ அவர் பேர் நிச்சயமா இருக்கணும். லைட் மியூசிக் பை வசந்த் மெலடிஸ் அப்படி நல்லா போல்டா போட்டுறணும். அவர் பெரிய சிங்கர் ஆயிட்டாரு, கல்யாணத்துல பாடக்கூடாதுன்னு நினைக்கிறார் போல்றது. நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. எவ்வளவு செலவானாலும் சரி அவரை நீங்க பிக்ஸ் பண்ணுங்க. நான் கீழே போறேன். பிக்ஸ் பண்ணிட்டு கீழே வெயிட் பண்றேன். வாங்க வாடா சார், கல்யாணத்துல மீட் பண்றோம். ஓகே வாங்க, எல்லாம் வெயிட் பண்ணுங்க. வாங்க சார். பை சார். நாளைக்கு வீடு காலி பண்றோம். டேய் டேய் வசந்தா, இப்போ ஒண்ணு கெட்டு போலடா. நான் போய் சொல்லிட்டு வந்துடா. என்னாலதான் அநியாயமா ஓ வாழ்க்கை இப்படி. ஒவ்வொரு பாடலிலும் நினைவிருக்கு உள்ளுக்குள் வலி இருக்கு நெஞ்சே. ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு நினைவிருக்கு உள்ளுக்குள் வலி இருக்கு நெஞ்சே. இசை நெஞ்சே காதலின் கனவுகளை கண்ணீரின் நினைவுகளை பாடல்கள் சுமந்து வரும் நெஞ்சே. இசை நெஞ்சே வெட்டோடு பொருந்தும் வார்த்தை எதுவென்று தாய்மொழி அறியும். நெஞ்சோடு பொருந்தும் வாழ்க்கை எதுவென்று யாருக்கு தெரியும். பறி போக எந்த பாடல் வாழ்த்தை கொண்டு வரும். ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு நினைவிருக்கு உள்ளுக்குள் வலி இருக்கு நெஞ்சே. நெஞ்சே
கொண்ட பாத்திரம் அதிலே கரைந்து விடு. நீ கொண்ட மஞ்சள் வாழ்க, நில் தந்த சொந்தம் வாழ்க, கல்யாண மாலை நினைத்த கண்ணீர் துளி வாழ்க. ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு நினைவிருக்கு, உள்ளுக்குள் வலி இருக்கு. வாங்க வக்கீல் சார். வாங்க நரசிம்மன் சார். ஏன் லேட்டு? உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னாச்சு, விசாரிச்சிங்கல்ல? சொத்துல வில்லங்க எதுவும் இல்லையே? எல்லாம் கரெக்டா இருக்கு. பொண்ணோட அப்பா பேர்ல தான் சொத்து இருக்கு. பொண்ணோட தங்கச்சி மைனரா இருக்கிறதுனால ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் வாங்கினா போதும், வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. போதுமா? என்ன குமார், இப்ப சந்தோஷம் தானே? சந்தோஷம்தான், ஆனா வாங்குற கையெழுத்த தாலி கட்டதுக்கு முன்னாடி வாங்கினா நல்லது. இந்த சமயத்துல பொண்ணோட அப்பா கையெழுத்து போடுவாரா? எது கையெழுத்து போடுவாரவா? ஒரு கையெழுத்து என்ன, 108 கையெழுத்து போடுவாரு ஸ்ரீராமஜயம் மாதிரி. அவர் என்ன வயசுக்கு வந்த பொண்ணு அப்படியே கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரா? அதானே, ஏற்கனவே கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆன பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன வச்சிருக்கீங்க? நான் எவ்வளவு பெரிய தியாகம் பண்றேன்? இது தியாகம் இல்ல குமார், லாபம்னு சொல்லு. அதான் உங்களுக்கு லாபம் தான், நீங்க போய் டிஃபன் சாப்பிடுங்க, அப்ப அழைச்சிட்டு போங்க. வாங்க. அப்பாவும் பிள்ளையும் பெரிய ஆளுங்க அப்பா. ஏ குமார், அப்ப அந்த அனிதாவை என்னடா பண்ண போற? இது மாதிரி நீ ரொம்ப அடிக்கடி கிராஸ் பண்ற. அனிதாவை தானே சொத்து கொண்டு சொகத்து கொண்டு நான் என்ஜாய் பண்ண வேண்டியதான். என்னமா இப்படி ஓடி வர? இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும் அப்பா. என்னமா பைத்திய தினம் பேசு, வாங்க. யாராவது கேட்டா என்ன ஆகும்? என்ன பண்ணி? எனக்கு இது கல்யாணத்துல இஷ்டம் இல்லப்பா. மாப்பிள்ளை அவங்க வீட்டுல உள்ளவங்களும் நல்லவங்க இல்லப்பா. நம்ம வீட்டு பத்திரத்தை வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, என்னையும் நம்ம குடும்பத்தை பத்தியும் அவங்க பேசுறது கேட்கும் போது அவங்க என்ன விரும்பலப்பா, நம்ம படத்தை விரும்புறாங்க. அப்ப அவங்க படம் பேய்ங்கப்பா. என்ன பேசுறாங்க பொண்ணு? என்ன சொல்லமா? இல்லைங்க, நாங்க எங்களுக்குள்ள ஏதோ பேசிருந்தா. நீங்க ஒண்ணு தப்பா போய் சொல்லாதீங்க, மறைக்காதீங்க. என்ன சொன்னா இவன்? இல்லைங்க, நாங்க எங்களுக்குள்ள வேற பணப்பை பணப்பைன்னு சொன்னால இல்ல? ஆமா சொன்னேன். என்ன இப்போ பதில் பேசுறா? அதான் ஏற்கனவே ஒருத்தன் தரத்தி விட்டா, இது சரிபட்டு வராதுங்க. என்னமா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தானே ஒத்துக்கிட்டீங்க? ஏமா இப்படி அனாவசியமா பேசுறியோ? என்னையா என்னையா அனாவசியமா பேசிட்டான்? யாரையா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவா? இல்ல, இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. கல்யாணத்தை நிறுத்துங்கய்யா. ஐயா சொன்ன கல்யாணம் மாதிரி பொண்ணை யாரையா கல்யாணம் பண்ணிக்குவா? நிறுத்து நிறுத்து, இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. என்ன சார் இந்த நேரத்தில் போய் இப்படி பிரச்சனை பண்றீங்க? என்ன நம்புங்க சார், லட்சுமி ரொம்ப நல்ல பொண்ணு, கண்டிப்பா தப்பா பேசிட மாட்டாங்க. தயவு செஞ்சு இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் சார். உனக்கு ஏன் சார் வேண்டாத வேலை? வந்தமா பாடணுமா பணத்தை வாங்கணுமா போனமானு இல்லாம உனக்கு எப்படி தெரியும் அவளை பத்தி? இல்ல சார், அவர் பொண்ணு வீட்டுல குடியிருந்திருக்காருல்ல, அதனால தெரியுமா? இல்ல புருஷனை விட்டு வந்த பொண்ணு, அதனால உங்களுக்கு லட்சுமி பத்தி ஏதாவது தப்பா பேசினேன். சாரி சார், பிளீஸ் லட்சுமி அவர் ஒரு நல்ல பொண்ணு கிடைக்க மாட்டாங்க சார். தயவுசெய்து அவங்களை கல்யாணம் பண்ணிக்கங்க சார் பிளீஸ். அவளை பத்தி பேசின உனக்கே கோவம் வருது? அவளுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? நீ யாரு? யார் நீ? சொல்லுங்க வசந்த். என்னத்தை சொல்ல சொல்ற? என்னடி பேசுற நீ? ஏதாவது பேசுனீங்க அப்புறம் மரியாதை கெட்டு போயிடும். ஜாக்கிரதை. இதுக்கு மேலயும் நான் பேசலனா இந்த பொண்ணோட வாழ்க்கை வீணா போயிடும். வசந்தும் லக்ஷ்மியும் ஒருத்தர் ஒருத்தர் காதலிச்சாங்க. நீ வசந்த் மேல வச்சிருந்த காதல காது கேட்காத அவர் ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்லிட்ட. அது அவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு வசந்த் கிட்ட தப்பான தகவல் கொடுத்துட்டாரு. அது கேட்காது. அதனாலதான் நீங்க சொன்னத நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு
ஆனா அப்ப கூட வசந்த் என் மேல அவனுக்கு ரொம்ப நல்ல மனசுங்க. அது மட்டும் இல்லைங்க, எனக்கு கண்ணு தெரியாது, இவனுக்கு பொம்பளை குரல், அதனாலதான் எங்களோட குறைகளை உங்ககிட்ட மறைச்சிட்டோம். எங்களுக்காக எவ்வளவு தியாகம் பண்ணிருக்கான் வசந்த், ஆனா இன்னைக்கு அவன் வாழ்க்கையை தியாகம் பண்ணும் போது மனசு கேட்கலங்க. இது பாத்தீங்களாப்பா, என்னடே இவ்வளவு நடந்திருக்கு, இதுக்கப்புறமா அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? பெரிய ஆள் நீ, வாங்க போலாம். தம்பி தம்பி தம்பி, டேய் போடா வெளியே, போடா வெளியே. ஏடா புருஷ லவ் நாடாறீங்களா? நான் கல்யாணம் பண்ண வந்திருக்கீங்களா? நாங்க கல்யாணம் பண்ண வரல சார், லட்சுமி வாழ்க்கையில இன்னொரு தப்பு நடந்துக்கூடாது பேசினேன். என்னடா தப்பு நடந்தது? ஒரு பொண்ணோட பணத்துல வாழணும்னு நினைக்கிறேன் ஆம்பளையா சார? எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் சார, ஜாதகம்னு ரெண்டு பேப்பர் வாங்குறீங்க, அதுல இருக்கிற கட்டத்தை பார்த்து இந்த பொறுத்தவருக்கா அந்த பொறுத்தவருக்கான்னு பாக்குறீங்களே, ஆனா மனம் பொறுத்தன்னு ஒண்ணு இருக்கான்னு பாக்குறீங்களா? மாப்பிள்ள பொண்ணு பார்க்க வைக்கிறோம்னு வீட்டுக்கு கூட்டு வந்து ஸ்வீட்காரர் காஃபி கொடுத்து அரை மணி நேரத்துல பார்க்க வச்சு உடனே கல்யாணம் பண்ணி வச்சிடுறீங்க. அரை மணி நேரத்தில் எப்படி சார் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியும்? புரிஞ்சுக்க முடியாம எவ்வளவோ விவாகரத்து, முன்பின் தெரியாதவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, கேட்டா த்ரில்லிங்கான அனுபவமா இருக்கும்னு சொல்றீங்க. த்ரில்லிங்கா இருக்கிறதுக்கு வாழ்க்கை ஒன்றும் சினிமா இல்லை சார். வாய மூடுறா, ரொம்ப பேசுறிய. அப்ப அம்மா அப்பா பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்களா? சந்தோஷமா இல்லையா? பருத்துட்டு இருக்கோம். கட்டினவன் குடிகாரனோ கோவக்காரனோ கொடுமைப்படுத்துறவனோ கையால் ஆகாதவனோ எப்படி இருந்தாலும் வீட்டில் பார்த்து கல்யாணம் செஞ்சுட்டாங்களேன்னு குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் பயந்து வெளியிலையும் சொல்ல முடியாம உள்ளுக்குள்ளே புழுங்கிட்டு இருக்கோம். காதலிச்சா என்ன சார் தப்பு? காதலிச்சு ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டுமே, அதுல என்ன கௌரவம் குறைஞ்சிட போகுது? ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கையில் எது கிடைக்காட்டினாலும் பரவாயில்ல, நல்ல புருஷன் கிடைக்கிறதா சார் முக்கியம்? ஃப்ரெண்டு கொடுத்த தப்பான தகவல்னாலதான் பிரிஞ்சிட்டோன்னு தெரிஞ்சு கூட தன்னால ஒரு பொண்ணோட வாழ்க்கை வீணாடக்கூடாதுன்னு நினைச்சாரே வசந்த். அவரை மாதிரி நல்லவர் கிடைக்கிறதா சார் கஷ்டம்? பொண்ண கோடீஸ்வரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், லட்சாதிபதி கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னு பெருமைப்பட்டுக்கிறீங்க, நல்லவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோமான்னு யோசிக்கிறீங்களா? இல்ல, ஏன் தெரியுமா? உங்க கௌரவம், வரட்டு கௌரவம். ஆமா, எனக்கு வரட்டு கௌரவம் தான், அதுக்காக அப்ப ஆத்தா பேர் தெரியாத அனாத பசங்களுக்கு எல்லாம் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தியா? ஆமா சார், நான் அனாதான் சார். அன்னைக்கு நீங்க கேட்டீங்களா நான் என்ன ஜாதின்னு? சார் நீங்க செட்டியார், நான் செட்டியார். நீங்க முதலியார், நான் முதலியார். நீங்க பிள்ளைன்னா பிள்ளை, ஹிந்துனா ஹிந்து, முஸ்லிம்னா முஸ்லிம், கிறிஸ்டியன்னா கிறிஸ்டியன். சார் நீங்க எந்த ஜாதியோ அதே ஜாதி தான் சார் நானும். என்ன நான் ஜாதி சார்? ஜாதி இல்லாத ஜாதி, உயர்ந்த ஜாதி, உயர்ந்த ஜாதி. போதும் சார், நான் வரேன். வாங்கடா. என்ன பொறுத்த வரைக்கும் காதல் என்ன தெரியுமா சார்,
காதலிச்ச பொண்ணிய கல்யாணம் பண்ணிக்கணும். அவ எந்த நிலைமையில இருந்தாலும் கலக்கிட்டீங்க மாப்பிள்ள. அம்மா என்ன இன்னும் சார்னு கூப்பிட்டு இருக்கீங்க? மாமான்னு கூப்பிடுங்கத்தான்.